மாலை வணக்கம். தமிழ்நாடு தொழில்வர்க்க சங்கத்தின் சார்பாக இன்று நடக்கப்படும் இந்த பில்டிங் பிஸ்னஸ் ஃபார் மெட்டாவர்ஸ் என்ற இந்த தலைப்பில் நடக்கிற இந்த மீட்டிங்கில் வந்திருக்க உங்கள் அனைவரையும் வருக வரவேற்கிறேன். எங்களுடைய ரத்தன ஆச்சாரியர் ஸ்பெஷலாக வரவேற்கிறேன். அவருடைய சீரிய முயற்சியால் தமிழ்நாடு தொழிலாளர் சங்கத்தின் 5500 மெம்பர்களும் 3000 இணைப்பு சங்கங்களும் இருந்தாலுமே எஸ் சேம்பர், ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனல், வி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சென்டர், ஷார்ப், சேவ் டு பி சேவ்ட், டூரிஸ்ட்டுக்கு ஒரு ஃபோரம், லேட்டஸ்ட்டாக டிஜிட்டால் மேதவு டாக்டர் ஏபிஜே அப்துல்லாம் கையால் ஜே கே முத்து அவர்கள் அவருடைய பொன்கரங்களாக இந்த டிஜிட்டல் அமைப்பானது தொடங்கப்பட்டது. மிக சிறப்பாக நண்பர் ஜே கே முத்து அவர்களும் அவருடன் இணைந்து அவருடைய வைஸ் சேர்மன் சரவணன் ராம்தாஸ் அவர்களும் மிக சீரிய முறையில் இந்த டிஜிட்டல் அமைப்பிலே கொண்டு செல்வதில் சேம்பரில் சம்பந்தமாக நான் மிக மகிழ்ச்சியாக சேம்பருடைய ரெப்ரசன்டேஷனாக நான் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செமினாரானது மிஸ்டர் செந்தில்குமார் முருகேசன் அவர்களுடைய கெஸ்ட் ஸ்பீச்சோடு நடைபெறுகிறது. அவர் சிஇஓ அண்டு கோஃபவுண்டர் ஜியோவியோ ஹெல்த் கேர் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும்போது ஹெல்த் கேரில் இருக்கப்ப எப்படி சார் இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி பற்றி பேச வந்திருக்கேன்னு கேட்குறப்ப எனக்குள்ள ஆர்வம்ன்றாங்க. நானும் இந்த மெட்டாவர்ஸை பற்றி ஃபுல்லாக படித்து பார்த்தேன். என்னால் 60+ நான் எம்டெக் இன் கெமிக்கல் இன்ஜினியர், என்னாலேயும் அதை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சார் தான் சொல்லும், நமக்கு நல்லா தெரியுது டிஜிட்டல் எப்படி வந்ததோ அது மாதிரி இதுவுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நாம் அதை எக்யூப் பண்ண வேண்டும் அப்படின்ற நண்பருடைய கேட்டுக்கொள்வதற்காக நான் இதை வந்திருக்கிறோம். இந்த
ப்ரோக்ராமை நேட்டிவ்லீட் ஃபவுண்டேஷன் அவர்களும் கிரசன்ட் இன்னோவேஷன் இன்குபேஷன் கவுன்சில் அவர்களிடம் சேர்ந்து இணைந்து நாங்கள் நடத்துவதிலே மிக பெருமையடைகிறோம். சேம்பர்லேருந்து இத்தனை ஃபோரம் வச்சுருக்கப்ப இந்த மாதிரி ஒன் ஆர் டூ ஃபோரம்ஸ் ரொம்ப பிரமாதம். எல்லா ஃபோரமும் நல்லா பண்ணுறாங்க, பட் டிஜிட்டால் முத்து அவர்கள் சீரிய முயற்சி எடுத்து போகிறதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சேம்பர்லேயே நீங்கள்லாம் மெம்பராக சேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபோரத்திலும் நடக்கிற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நாங்களும் ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம். எல்லா மெம்பர்ஸ்க்கும் எல்லா விவரங்களும் டிஜிட்டலைஸில் அனுப்ப போகிறோம். வாட்ஸ்அப்லையோ இமெயிலையோ அனுப்புகிறதுக்கு முயற்சி பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய வணிக இதழ் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு மாதம் ஒரு 30-45 நாள்களுக்கு ஒரு முறை வருகிறது. எங்கள் மெம்பர்ஷிப் 5,000 ருபீஸ் என்ட்ரி ப்ளஸ் ஜிஎஸ்டி இருந்தாலும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோரத்தை பற்றி தான் தெரியுது, இதில் இருக்க மற்ற ஃபோரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுனா கண்டிப்பாக நீங்கள் மெம்பராக சேர்ந்துருந்து உங்களைப் போலவே நான் மிக ஆவலோடு இருந்து இந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணல எதிர்பார்த்து காத்துக் கொடுக்குறேன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த ஜே கே முத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி பில்டிங் பிஸ்னஸ் ஃபார் மெட்டாவர்ஸ் அப்படின்றது இன்றைக்கி வந்து காலத்தின் தேவை. இந்த நேரத்தில் நம்ம இந்த விஷயத்தை ஆரம்பித்தா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இந்த மெட்டாவர்ஸை எந்த அளவுக்கு நம்ம தொழிலையும் நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் பூர்த்திக்கிற முடியும். அப்துல் கலாம் ஐயா அண்ணன் செல்வம் அண்ணன் சொன்னாங்க, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துடைய செயலாளர் ஜெய் செல்வம் அவர்கள் சொன்னாங்க, அப்துல் கலாம் ஐயா துவக்கி வைத்த அமைப்பு டிஜிட்டால் அமைப்பு, எங்களுடைய முதுநிலை தலைவர் எஸ் ரத்னவேல் சார் இங்கே வந்திருக்காங்க, அவங்களுடைய பிரைன் சைல்டு இந்த டிஜிட்டால் அமைப்பு. இதை துவக்கும் போது அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு விஷயம், அவரோட அமர்ந்து ஒரு 15 நிமிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போ நம்ம இந்தியாவில் உள்ள நம்ம மக்கள் நம்ம தொழில் முனைவோர்கள் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க வளரணும், கன்சியூமராக மட்டும் இல்லாமல் அதை பயன்படுத்தி வளரக்கூடியவங்களாக நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய தொழில்நுட்ப கட்டமைப்புகள் இன்றைக்கி உலகளாவியாக வந்திருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், பெரிய பெரிய கட்டமைப்புகள்லாம் நம்ம தான் பெரிய கன்சியூமராக இருக்கோம். இந்தியா தான் பிக் கன்சியூமராக இருக்கும், சைனாலாம் அது ஓன் பிளாட்ஃபார்ம் போயிட்டாங்க, அவங்க இதெல்லாம் பயன்படுத்தலை. அப்போது பெரிய மார்க்கெட் இந்தியா மார்க்கெட். அடுத்து வரக்கூடிய இந்த மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பத்துக்கும் இந்தியா தான் பெரிய கன்சியூமராக இருக்க போகுது நண்பர்களே. அப்போது கன்சியூமராக இருந்து நம்மளுடைய பணம் மட்டும் அங்கே போனால் பார்த்தாது, அதை பயன்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மேம்படுத்திக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த செஷன் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய செஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதற்கிடையில் முதல்ல நான் வந்து தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் தொடர்ந்து டிஜிட்டால் அமைப்புக்கு துவக்கி வைத்ததும் ரத்னவேல் சார் அவங்க துவக்கி வைத்து தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துடைய தலைவர் திரு ஜெகதீசன் சார் அதோடைய இசி மெம்பர்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 4 வருடம் இந்த ஹாலை அவங்க இலவசமாக கொடுத்தாங்க, ஒரு காசு வாங்காமல் ஹால் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கடந்த ஒரு 2 வருஷம் தான் நாங்கள் 50% காஸ்ட்டு, கொஞ்சம் நாங்களும் வளர்ந்துட்டோம்னால 50% காஸ்ட் கட்டுறோம். அந்த அளவுக்கு டிஜிட்டால் வளர்கிறதுக்கு அவ்வளோ உறுதுணையாக தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தும் அதோடைய முதுநிலை தலைவர் அவர்களும் தலைவர் அவர்களும் இசி உறுப்பினர்கள் ஓபி எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது நேட்டிவ் லீட், இதை இந்த மாதிரி ஹால் வேணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம நடத்தணும், முதல்ல நம்ம நடத்திடணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். இந்த டைமில் இந்த அவேர்னஸை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோன்னே சேம்பர் வந்து அதுக்கு ஹால் கொடுத்தாங்க. உடனே நேட்டிவ் லீடும் கிரசன்ட் இன்னோவேஷன் இன்குபேட்டர் அந்த கிரசன்ட் யூனிவர்சிட்டியும் இதை இணைந்து பண்ணணும். ஏன்னா கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் மலேசியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு செஷன் போட்டோம். ஏற்கனவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது இன்றைக்கி எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்குது. டெய்லி ஒரு 100 மீட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, ஃபேஸ்புக் சம்மந்தமாக, லிங்க்டின் சம்மந்தமாக, இன்ஸ்டாகிராம் சம்மந்தமாக, யூடியூப் சம்மந்தமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஆனால் அதெல்லாம் தாண்டி வேறு ஒரு பரிணாமத்தில் எப்படி அனலிட்டிக்கல் பார்க்க முடியும், எப்படி பிஹேவியர் பார்த்து நம்மளோட மார்க்கெட்டிங் டிசிஷனை எடுக்க முடியுன்றத வகையில் நாங்கள் ஒன்று நடத்தணும். அப்போவே முடிவு பண்ணோம் அடுத்த ஒரு செஷன் வந்து சேம்பரில் பண்ணணும் அப்படின்னு. அதை முன்னிட்டு தான் தலைவர் அவர்கள்ட்ட சேம்பர் தலைவர்கள்ட்ட கேட்டு இதை நம்ம இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணிக்கோம். அதை முன்னெடுத்து நடத்தி கொடுக்கக்கூடிய நேட்டிவ் லீட் அது சார்பாக வந்திருக்கக்கூடிய அஸ்வின் தேசாய் சார் அவர்களை மீண்டும் ஒரு முறை எல்லாரோட கரவழியோட வரவேற்கிறேன். கிரசன்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு டீமே வந்திருக்காங்க, எஸ் சார் ப்ளீஸ், கிரசன்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களையும் மீண்டும் ஒரு முறை நான் வந்து வரவேற்கிறேன். அதை தவிர ப்ளீஸ்
டிஸ்கவர் இந்தியா சார்பாக, இபிசி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் சார்பாக அதோடைய தலைவர் திரு திருப்பதி ராஜன் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் கூட ஜாயின் பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஓகே, இதுப்போ நம்ம இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த மெட்டாவர்ஸ் அதை நடத்துறதுக்காக, அதை நமக்கெல்லாம் அந்த கருத்தரங்கை புரிய வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நண்பர் திரு எம் செந்தில்குமார், செந்தில்குமார் முருகேசன் அவர்கள். ஆமாம், அவருக்கு வந்து நான் மிகப்பெரிய ரசிகன். முதல்ல நான் வந்து அவருடைய பெரிய ரசிகன், ஏன்னா அவருடைய செஷன் எல்லாமே அவ்வளவு ரசிப்பேன். அவர் கிட்டத்தட்ட டிஜிட்டால் தூக்கி இரண்டாவது அல்லது மூன்றாவது செஷன் அவருடைய செஷனாக இருந்துச்சு. அப்போ எங்களுடைய முதுநிலை தலைவர் அவர்களும் இந்த மேடையில் அமர்ந்து அவர் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த செஷன் முடிஞ்சோடனே என்கிட்ட வந்து எங்கள் சீனியர் பிரசிடென்ட் சொன்னாங்க, முத்து உங்களுக்கு மிஸ்டர் செந்தில் வந்து ஒரு பெரிய அசட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்காந்தில்லை, எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, பெரிய அசட் அவர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நாலேஜ் குடவுன் அப்படின்னு சொல்லலாம், கண்டன் குடவுன் சொல்லலாம் அவர். இதெல்லாம் தவிர நம்ம வந்து புருவத்தை உயர்த்தி பார்க்குற மாதிரி டிஜிட்டாலுடைய 2019 டிஜிட்டால் சங்கமில் ஒரு விஷயம் பேசினார். ஒரு காலத்தில் உணவே இருக்காது, தண்ணீர் பற்றாக்குறை வரும், ஒரு பெரிய அனலைஸ் கொடுத்து சின்ன சின்ன செடியை வளர்த்து அது மூலமாகவே நம்ம உணவெல்லாம் தேவையெல்லாம் பரிமாறும், வெளியில் எங்கேயும் போக முடியிருக்குன்னு ஒரு டாபிக். இன்னும் அது வந்து டிஜிட்டாலுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரமிப்போடு இன்றைக்கி கொடுப்பார் அப்படின்னு நான் பண்ண போகிறோம். அந்த மெட்டாவர்ஸ் பற்றி என்னுடைய கருத்து, மெட்டாவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நானும் சில காலத்துக்கு முன்னால் மெட்டாவர்ஸ்னு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட ஆர்கனைசேஷனை மெட்டாவா, அவங்களுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் மெட்டா அப்படின்னு ரீநேம்லாம் பண்ணாங்க ஃபேஸ்புக்கு பேரண்ட் ஆர்கனைசேஷனாக. எப்படி கூகுள் வந்து ஆல்ஃபாபெட்டுன்னு அவங்களுக்கு பேரண்ட் ஆர்கனைசேஷனை பில்டு பண்ணாங்களோ, அதே மாதிரி ஃபேஸ்புக் நிறைய நிறுவனங்களை வாங்கி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்தனால ஃபேஸ்புக்காக அந்த ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடாதுன்னு மெட்டான்னு ஒரு ஆர்கனைசேஷனை பில்டு பண்ணாங்க. ஆனால் அதற்கு மூல காரணமே இந்த மெட்டாவர்ஸ் அப்படின்ற தொழில்நுட்பம் தான். இன்றைக்கி எப்படியெல்லாம் கேம் நம்ம வீடுகளில் தெரிஞ்ச பசங்களோ, வீட்டில் உள்ள நம்ம பிள்ளைங்களோ, சொந்தக்கார பசங்களோ கேம் விளையாட நிறைய பார்த்துருப்போம். தனி ரூமில் உட்காந்து டே ஆடா சுடுறா அவனை அப்படின்னு சவுண்டாக கேட்டுக்கிட்டே இருக்கும், நிறையா இப்போ கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் ஒரு பீரியடில் நான்லாம் நம்மளாம் கம்ப்யூட்டர் கேம்னு விளையாடும் போது நம்ம மட்டும் தனியாக உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த இன்ட்ராக்டிவ் கேம் சிஸ்டம் வந்து மெட்டாவர்ஸுக்கான ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளவு தூரம் ஹிட் ஆகி வேல்யூவேஷன் பில்லியன் கணக்கில் வேல்யூவேஷன் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வருதோ, இந்த மாதிரி பிஹேவியர் மக்கள்கிட்ட மாறுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த தொழில்நுட்பம் அதிவேகமாக வருது. இது நம்ம தொழிலில், நம்ம வியாபாரத்தில், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தா அப்படி இல்லை, தொழில்நுட்ப உலகத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா நம்ம தொழிலில் மாற்றத்தை ஏற்படும்ன்றது சொல்லவே முடியாது, கண்டிப்பாக ஆக போகுது. அப்போ அப்படியான மாற்றத்தை எப்படி அடாப்ட் பண்ண போகிறோம், இது அப்படின்னா என்ன, மெட்டாவர்ஸ்னால் என்ன, ஒரு தனி ஒரு மெய்நிகர் உலகம், தனி உலகம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 2 பேர் 4 பேர் நம்ம ஒரு கூட்டமாகவோ தனியாகவோ போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதை தாண்டி எல்லாம் இருந்த இடத்துல வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ அலுவலகத்துலேயோ இருந்து நம்ம அந்த ஒரு விஆர் டிவைஸை போட்டுட்டு அதில் உள்ள மைக்கை யூஸ் பண்ணி ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி கேட்டுக்கிட்டும் பேசிக்கிட்டும் ஒரே இடத்துல இருப்போம். வேறு ஒரு நண்பர் வேறு ஒரு இடத்துல இருப்பார், இன்னொரு நண்பர் இன்னொரு இடத்துல இருப்பார், அவர் சீட்லேருந்தே பேசுவார். ஒரு விர்ச்சுவல் உலகம் கிரியேட் ஆகும் நம்ம கண்ணுக்கு முன்னால் 360 டிகிரியில். அந்த உலகத்தில் அவரும் போவார், நம்மளும் போவோம். நான் இங்கே என் வீட்டில் என்னுடைய ரூம்லேருந்து பேசுவேன், அவர் அங்கேருந்து பேசுவார். ஆனால் ரெண்டு பேருடைய அவதார் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படியான ஒரு சூழல் மாறப்போகுது. இந்த சூழல் வர 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 இதுதான் மக்களுக்கு பிடிச்சி போயிடும். ஒரு பீரியடில் மேபி 5 வருடம் 10 வருடத்தில் இது முழுமையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சோசியல் மீடியா கம்ப்ளீட்டாக மெட்டாவர்ஸுக்கு போயிடும். இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டியும் 75% மெட்டாவர்ஸுக்கு போயிடும், விர்ச்சுவலாக மாறிடும். அப்போது நம்ம எதையெல்லாம் இன்றைக்கி ஷாப்பிங்கிலேருந்து நம்ம மார்க்கெட்டிங்லேருந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியிலேருந்து கம்யூனிகேஷன் ஆக்டிவிட்டி எல்லாமே மெட்டாவர்ஸுக்கு மாறுறதுக்கு 75% வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது, இது மன்றாட மக்களுக்கு பிஹேவியராக அதோடைய பழக்க முறையாக அவங்களுக்கு பழகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு படம் வந்தது ஃப்ரீ கை அப்படின்னு கூட ஒரு மூவி வந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம், ஹாட் ஸ்டாரில் பார்க்கலாம். அந்த மூவியில் அதை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு உலகத்தில் க்ரியேட் பண்ணி ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் சில நண்பர்கள் உலாவுவாங்க, ஒரு பில்டிங்கு போவாங்க, ஒரு ஷாப்பிங் போவாங்க, ஒரு பார்க்கில் போய் நடப்பாங்க, வேறு வேறு இடங்கள்லேருந்து வேறு வேறு பேர் அதே மாதிரி கனெக்ட் ஆகி உள்ளே வருவாங்க. அவங்களோட முகத்தை மாற்றிக்கிறாங்க, அவதாரம்னு சொல்லுவோம், முகத்தை மாற்றிக்கிட்டு உள்ளே உலாவுவாங்க. அவங்க சீட்லேருந்து பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே பார்க்கில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி கம்யூனிகேஷன் நடக்கும். அதில் ஒரு
இன்னொரு ஒரு கேரக்டரும் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அந்த கேரக்டருக்கு ஒரு அந்த ஹீரோவுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஹீரோ நடமாடிட்டே இருக்கும். அப்போது பொதுவாக அந்த சினிமாவில் இருக்கிற மாதிரி காதல்லாம் வரும், பேசிகிட்டே இருப்பாங்க, காதல் வரும். சரி, நம்மளை மாதிரி ஒரு டிவைஸை மாட்டிட்டு அவர் ஒருத்தர் ஒரு ரூம்லேருந்து பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இரண்டு பேருக்கு நடுவில் ஒரு காதல் வரும். ஆனால் அந்த படத்தோட எண்டில் அதை காதலித்த அந்த ஒரு ஹீரோ வந்து பாட் அப்படின்னு சொல்லணும், பொம்மை, ஆர்டிஃபிஷியல் ஏஐ அப்படின்னு கண்டுபிடிக்கப்படும். ஸோ அந்த படம் முடியும் போது அப்படி முடியும். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நண்பர்களே, ஒரு பீரியடில் இந்த மெட்டாவர்ஸ் இந்த உலகம் மாறி வரும்போது நம் இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம நடமாடுறோமோ, நமக்கு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி மெட்டாவர்ஸில் நம்ம வந்து ஒரு வேர்ல்டு, நிறைய வேர்ல்டு உருவாகும். ஃபேஸ்புக்கு ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு கொண்டு வரும், கூகுள் ஒரு வேர்ல்டு கொண்டு வரும், மேபி வந்திருக்கும், அமேசான் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு கொண்டு வரும். ஏன், நாங்கள் வாவ் வேர்ல்டுன்னு நாங்கள் ஒன்று ரிசர்ச் பண்ணி, நான் வாவ் வேர்ல்டு நாங்கள் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்படி உலகங்கள், நிறைய உலகங்கள் உருவாகிட்டே இருக்கும் விர்ச்சுவலில். அப்படி உலகம் உருவாகும் போது எந்த உலகத்துக்கு யாரை வரவேற்கின்றத போட்டி இருக்கும் உங்களுக்குள்ளே. எங்கள் வேர்ல்டுக்கு வாங்க, எங்கள் வேர்ல்டுக்கு வாங்கன்னு எப்படி நம்ம நாட்டை ப்ரொமோட் பண்ணி, ஊரை ஊர் ப்ரொமோட் பண்ணி டூரிசம் டெவலப் பண்ணுறோமோ, விர்ச்சுவல் வேர்ல்டில் டூரிசம் பெருசாக டெவலப் ஆகும். அந்த டூரிசம் டெவலப் ஆகும் போது அங்கே உங்கள் கேரக்டர் இன்றைக்கி போய் அதில் நிறைய கம்யூனிகேட் பண்ணி, நிறைய கான்வர்சேஷன் நடக்கும்போது இது எல்லாமே டேட்டாவாக ஸ்டோர் ஆகி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை கேப்சர் பண்ணி, நாளைக்கு நான் நடமாடிட்டே இருக்கேன், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதில் இருக்கேன், நான் மறைந்து விட்டாலும் நான் எப்போ என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன், எப்படி சொல்வேன், நான் எப்படி நடப்பேன், நிற்பேன், திரும்புவேன், பார்ப்பேன், இந்த எல்லாமே அது கேப்சர் பண்ணி நான் மறைந்து போனாலும் நான் உயிரோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இன்னும் ஒரு 100 வருடம், 200 வருடம் 500 வருடம் கழித்து கூட நான் உயிரோடு இருக்கக்கூடிய ஃபீலிங் மெட்டாவர்ஸில், அதாவது விர்ச்சுவல் வேர்ல்டில் நான் சொல்கிறேன், விர்ச்சுவல் வேர்ல்டில் உங்களால் அதை உணர முடியும் அப்படின்றது. அப்போ இந்த ஒரு தொழில்நுட்பம் மிகப்பெரிய இம்பேக்டை, மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது உண்மை. உதாரணத்துக்கு நாங்கள் இதில் ஆர்என்டி பண்ணும் போதே எங்களுடைய ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் தெரியும் உங்களுக்கு, ஃப்ளிக்ஸ் விட்டுன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தோம், அதுக்கு வந்து விர்ச்சுவல் தேட்டர் அப்படின்னு போகிறோம். என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தேட்டர்கள் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு தேட்டருக்குள்ளே என்ட்ராகும், 4-5 நண்பர்கள் சேர்ந்து போவோம், ஆனால் இருக்கிற சீட்டில் தான் இருப்போம். தேட்டரில் வரிசையாக சீட்டில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து ப்ரைவேட் பப்ளிக் அப்படின்னு ரெண்டு விஷயத்தில் இந்த கான்வர்சேஷன் இருக்கலாம். ப்ரைவேட்டாக கான்வர்சேஷன் பண்ணால் நம்ம யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணி நம்ம கான்வர்சேஷனை, நம்மளுடைய மெசேஜை ஷேர் பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பேசுகிறது கேட்கும். பப்ளிக்னால் அந்த தேட்டருக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் கேட்கும். அப்போது நம்ம அருகே அருகே அமர்ந்து ஒரு படம், திரைப்படம் திரையிடப்படும் அந்த மெட்டாவர்ஸில், அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம், இந்த சீன் நல்லாயிருக்கு, அந்த சீன் சுமாராக இருக்குது, இது சொதப்பலாக இருக்குது அப்படின்னு நம்ம கொடுக்குற கமெண்ட் நமக்குள்ளே எப்படி நம்ம ஃபிசிக்கலாக போய் உட்காந்து தேட்டரில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொரு காட்சியும் நம்ம கமெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி விர்ச்சுவலாக அதே எஃபெக்டை காட்ட முடியும். இன்னும் நீங்கள் அந்த விஆர் டிவைஸ் அணிந்து கொண்டு செஞ்சால் அது தேட்டரில் பார்க்கறதோட மிக அருமையாக எஃபெக்டாக பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழல்லாம் இன்றைக்கி ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் நம்மளோட அன்றாட தேவைகளும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷாப்பிங் அந்த மாதிரி மாறுறதுக்கு, எக்ஸ்போ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீட்டிங் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான தேவைகள், இதை விட பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு விர்ச்சுவலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இனிமேல் வரப்போகுது. ஸோ இந்த தொழில்நுட்ப வாய்ப்பை தான் 1.0, Web 1.0, Web 2.0, Web 3.0 தான் இந்த மெட்டாவர்ஸ், நம்ம மிஷின் லேர்னிங் சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக்செயின், பிக்டேட்டா, இப்படி அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக இந்த தொழில்நுட்பம், அடுத்த தொழில்நுட்பம் Web 3.0க்கு நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கோம். இத்துடன் என்னுடைய பகிர்வை முடித்துவிட்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்று சீஃப் கெஸ்ட் அவர்களை அறிமுகப்படுத்த, நம்முடைய டிஜிட்டாலுடைய செயலாளர் திரு சாகித் அலி அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். திரு செந்தில்குமார் அவர்கள் மதுரை மண்ணின் மைந்தன், ஒரு 32 வயதான ஒரு இளம் துடிப்பு மிக்க ஒரு என்டர்பிரனர். சார் சொன்ன மாதிரி டிஜிட்டலில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 செஷனுக்கு அப்புறம் ஒரு IoT செஷன் எடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சார் பேசினப்போ வந்து நான் கையில் வந்து ஒரு காப்பு மாதிரி கட்டுவோம், அதிலேருந்து நிறையா விஷயங்கள் செய்வோம்னு எங்களெலாம் பெரிய அதிசயமாக இருந்துச்சு. சார் பேச பேச அந்த செஷனே அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. சின்ன சின்ன ஒரு டிவைசஸ் வச்சு சாரோட வந்து அந்த இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியில் என்னெல்லாம் இன்னோவேட்டிவ் பண்ண முடியுமோ அதை வந்து அவங்க வந்து ஒரு ஃபேஷனாகவே பண்ணுறாங்க. அதை வந்து அதை பிஸ்னஸாகவோ இதில் இன்கம் அந்த மாதிரிலாம் யோசித்ததே கிடையாது. அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. சாரோடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் பெண்களுக்கான அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே அதுதான், மலைவாழ் பெண்களுக்கான
மகப்பேருக்கு அந்த கருவியெல்லாம் உதவுது. இவங்களுக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லாமல் ஆகுது இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான சிந்தனை. இணைய மாதிரி ஆளுகளும் அந்த மாதிரிலாம் வரைய வராது. இது எப்படி நம்ம காசாக்கலான்னு வேணால் எனக்கு தெரியுமே தவிர, அதெல்லாம் தாண்டி ஒருத்தர்னால சிந்திக்க முடியும், அதுவும் மதுரையில் இருக்கிறவர்களை சிந்திக்கணும்லாம் பெரிய விஷயம். உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறோம் சார். உங்களுடைய சக காலத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கு இறைவனோட நன்றியும் சொல்லித்தரோம். ஏன்னா இந்த மாதிரியான சிந்தனையாளர்கள் எங்கள் முன்னாடி இருக்கிறது எங்கள் இணைய மாதிரி ஆளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ரோல் மாடலாக கூட எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தது பார்த்திங்கன்னா, சார் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவருடைய சாதனைக்கு பின்னாடி வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நோபல் பிரைஸ் கமிட்டி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கிஃப்டட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா 2019 அவார்டு கொடுத்துருக்காங்க. கிஃப்டட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு, இன்னொன்று அஞ்சனி மசனான்றவங்க இன்க்ளூசிவ் இன்னோவேஷன்ஸ்னு சொல்லிட்டு 2020 சேவ் மாம் அந்த ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அந்த மலைவாழ் பெண்களுக்கான சேவ் மாம்ன்ற ப்ராஜெக்ட் தான் அது, அதுக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. மதுரை கலெக்டர் வந்து கண்டினியூஸாக 3 times பெஸ்ட் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இன் டெக்னாலஜி தொழில்நுட்பம் சார்ந்த சிறந்த சமூக சேவைக்கான அவார்டு வந்து சார் வந்து தொடர்ந்து ஒரு 3 வாங்கியிருக்காங்க. மெட்டாவேர்ஸ் என்னும் புது உலகத்துக்கு நம்மளெல்லாம் கையை பிடிச்சி செந்தில் சார் மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு சாம்பர் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டிஜிட்டல் ஒவ்வொரு வட்டமும் நான் டிஜிட்டலோட கோர் மெம்பர். டிஜிட்டலில் வந்து இந்த மாதிரி செஷன் ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதில் இப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கே தெரியும் இந்த டிஜிட்டல் அறிவை நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ இறங்கி அதை புரிய வைக்க முடியுமோ அந்த வேலையை வந்து டிஜிட்டல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய டிஜிட்டல் நாலேஜ் வந்து டவுன் சவுத்தில் உருவானதுக்கு டிஜிட்டலோட பங்களிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2016 கரெக்டாக 6 முன்னாடி வந்து அப்போ IoT அப்படின்னு ஒரு செஷன் ரத்னவேல் சார் இருக்கும்போது தான் எடுத்தோம். ஸோ இந்த செஷன் கூப்பிடும்போது சார் எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பேசிக்கானது இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் எடுப்பாங்க சார், நம்ம புதுசாக ஒரு டாபிக் எடுப்போம், ஏன்னா மதுரை வந்து அதை லீட் பண்ணட்டும், நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் புதுசாக ஒரு டாபிக் வந்து எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போயே கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் 2-3 மதுரை வந்து அதில் லீட் ஆகும் அந்த டெக்னாலஜியில் அப்படின்றனால இந்த மெட்டாவர்ஸ் டாபிக் எடுத்தோம். மெட்டாவர்ஸ் செஷன் இது என்ன, இந்த மெட்டாவர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கேமிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மெட்டாவர்ஸ்ன்றது ஏதோ ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் போல் இருக்கும். பட் இந்த செஷனில் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு உண்மையிலே இது என்ன மெட்டாவர்ஸ், இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதான் ஹோல் செஷன் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ 1990 வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டாவர்ஸுன்ற வேர்டை காயின் பண்ணிட்டாங்க. ஸோ மெட்டாவர்ஸ்னு ஒன்று இருக்க போகுது அப்படின்னு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மெட்டா அப்படின்றது வந்து சின்னதுன்னு அர்த்தம், அப்ட்ராக்டட் சின்னதுன்னு அர்த்தம். வெர்ஸுன்றது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், ஹோல் யூனிவர்ஸை தான் வெர்ஸுன்றோம். அந்த யூனிவர்ஸுன்ற வேர்ட்லேருந்து சின்னதாக எடுத்துடும் அப்படின்னா வெர்ஸு வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த மெட்டாவெர்ஸ் அப்படின்ற பேரை வந்து காயின் பண்ணாங்க. ஸோ 1990 தான் வந்து பார்த்திங்கன்னா 92 கரெக்டாக சொல்லப்போனால் Web 1.0 அப்படின்றத நம்ம உலகத்துக்கு வந்துச்சு. அதாவது இன்டர்நெட்டை ரிசர்ச் பண்ணுறவங்க மட்டும் யூஸ் பண்ணாமல் சாதாரண மக்களும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக Web 1.0 அப்படின்றத டீம் பெர்லஸ் வந்து HTML அதெல்லாம் கண்டுபிடிச்சி அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இந்த Web 1.0ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறேன். எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து Web 1.0 இருப்பாங்க, 2.0 இருப்பாங்க, 3.0 இருப்பாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். என்னோட ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் ரூம்ஸ் இருக்குது, அந்த ரூமோட ஃபோட்டோ, அந்த ரூமோட ப்ரைசிங் டீட்டெயில் பார்க்குறதுக்கு ஒரு வெப்சைட் போட்டேன் அப்படின்னா அது Web 1.0. இது ரொம்ப சிம்பிளான வெப்சைட்டு. அதில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். நான் அந்த வெப்சைட்டில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இதைத்தான் நம்ம Web 1.0 அப்படின்னு சொல்லலாம். இந்த Web 1.0 வெறும் இன்ஃபர்மேஷனை பார்க்க மட்டும்தான் முடியும், வேறு எதுவுமே அதில் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி பண்ணணும். 1992 வந்து இந்த ஐடியாவை கொண்டு வந்தாங்க. முதலாக என்ன அப்படின்னா, ஒரு இகாமர்ஸ், நான் வந்து இகாமர்ஸ் டேர்ம்ஸ்லாம் அப்போ தான் புதுசாக உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. என்னோட கடையில் இருக்க பொருளை டிவியில் ஆடு மாதிரி கொடுத்துருவேன். டிவியில் ஆடு வரும், டிவியில் வர ஆடை பார்த்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த ஃபோன் நம்பரை பார்த்து நான் ரிமோட்டில் வந்து நெக்ஸ்ட்டு போய் அந்த கடையில் என்னென்னலாம் பொருள் இருக்குது நான் டிவியிலே பார்த்துக்கலாம். எனக்கு எந்த பொருள் வாங்கணுமோ அதை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா எனக்கு வீட்டில் வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. இதுதான் முதல்ல வந்து இகாமர்ஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து அது டிவின்ற மாடல்லேருந்து இன்டர்நெட் அப்படின்ற மாடலுக்கு போச்சு. நான் பொருளை பார்த்துக்கலாம், ஒரு ரெஸ்டாரண்ட்னா ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அந்த ஹோட்டலோட ரூம்ஸ்லாம் பார்த்துக்கலாம், பார்த்துட்டு அதில் எனக்கு புக் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி சொல்லணும். இது Web 1.0. Web 2.0 என்ன வந்துச்சு அப்படின்னா, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு பதிலாக நானே போயிட்டு அந்த ரூமை செலக்ட் பண்ணி அதில் வந்து ரூமோட ப்ரைஸிங்லாம் பார்த்து எனக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கு ரூமு அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு
ஆன்லைன்லேயே பேமெண்ட்டும் பண்ணி ரூமும் புக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்திருக்க மாடல், இப்போ வந்து இப்போ நம்ம வெப் 2.0 இருக்கோம். வெப் 2.0 பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ரெண்டு வேளை கம்யூனிகேஷன் பண்ண முடியும். வெப் 1.0 ஒரே ஒரு கம்யூனிகேஷன், உங்கள் பிஸ்னஸ் இருக்குன்னா உங்கள் பிஸ்னஸ் என்ன அப்படின்றத மக்களுக்கு வந்து சொல்கிறது வெப் 1.0 வந்துடும். வெப் 2.0 உங்கள் பிஸ்னஸை பார்த்து மக்கள் வந்து என்னென்னா அதுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னா இப்போ நான் ஒரு ஹோட்டலில் என்னென்னலாம் சாப்பாடு இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் சாப்பாடு இருக்குன்றதை பார்த்து அந்த சாப்பாடை என்னால் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். ஓகே, அதை புக் பண்ண முடியும். இதுதான் வெப் 2.0. இந்த வெப் 3.0 அப்படின்றது தான் மெட்டாவர்ஸில் ஒன் ஆஃப் த டேர்மை நம்ம காயின் பண்ணுறோம். இந்த வெப் 3.0ன்றது என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டலை நான் வெறும் பிக்சரில் பார்க்குறதுக்கு பதிலாக, ஓகே, நான் உண்மையிலே அந்த ஹோட்டலுக்குள்ளேயே போயிடுவேன். வெர்ச்சுவலாக அந்த ஹோட்டலுக்குள்ளேயே போய் விர்ச்சுவலாக ஒரு நாள் அந்த ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணுவேன். ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் டாய்லெட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, பெட்டு கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே விர்ச்சுவலாக ஒரு உலகத்தில் அந்த ஹோட்டலை ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவேன். ஸ்விம்மிங் ஃபுல் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு அந்த ஹோட்டல் பிடிச்சிச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் வேர்ல்டில், ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்து அந்த ஹோட்டலை நான் இப்போ புக் பண்ணுவேன் ஆன்லைனில். இதை தான் மெட்டாவர்ஸ்ன்றோம். ஸோ உங்களோட பிஸ்னஸை இப்போ நம்ம இப்போ இ காமர்ஸ் சொல்கிறோம், ஆன்லைனில் ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னா அந்த டிவியோட படத்தை பார்க்குறோம், ரிவ்யூவை படிக்கிறோம். ஓகே, டிவி படம் பார்த்துட்டு ரிவ்யூ படிச்சுட்டு அந்த டிவியை நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம், ரிவ்யூ பேஸ் பண்ணி தான். பட் மெட்டாவர்ஸில் அதே டிவி எப்படி விற்போம் அப்படின்னா, என்னோடய விர்ச்சுவல் வேர்ல்டு, என்னோடய அவதாரோட விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போய் நான் வந்து அமேசானோட ஸ்டோரில் போய் டிவியை வாங்கி என்னோடய விர்ச்சுவல் வேர்ல்டு இருக்க வீட்டில் போய் நான் டிப்ளாய் பண்ணிடுவேன். வீட்டில் செட் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் டிவி பார்ப்பேன், எல்லாமே யூஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். இப்போ எனக்கு டிவி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, எனக்கு உண்மையிலே அந்த டிவி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்து டிவியை வாங்குவேன். இதை தான் வந்து மெட்டாவர்ஸ் அப்படின்றோம். ஓகே, ஸோ நீங்கள் அதான் ஏன் சொல்கிறேன், இதுதான் நீங்கள் மெட்டாவர்ஸ் ஜென்ரலாக வந்து இன்டர்நெட்டில் இன்னும் டீப்பாக இது இன்னும் நிறைய பேருக்கு தெரில, இது எதுக்காக இந்த மெட்டாவர்ஸ் திடீர்னு ஃபேமஸ் ஆச்சுன்றதை சொல்கிறேன். 2014 நான் வந்து ஜெர்மனில் இருந்தேன். அப்போ ஜெர்மனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின் அப்படின்றது, கிரிப்டோ கரன்சி அப்படின்றத சில ஆக்டிவிஸ்ட்ன்றவங்க என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தான் ஆக்டிவிஸ்ட். ஸோ இந்த ஆக்டிவிஸ்ட் வந்து என்னென்னா, உங்களுக்கே தெரியும் லைக் இது நிறைய பேர் ரஷ்யன் ஆக்டிவிஸ்ட் தான் இவங்க எல்லாருமே. இப்போ யூஎஸோட மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கண்ட்ரி ஏதாவது ஒன்று பண்ணுதுன்னா டக்குன்னு வந்து ஸ்விஃப்ட் பேங்கிங் சிஸ்டம் ஸ்டாப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அவங்களால மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பொருளை வாங்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்னென்னா, இந்த ரஷ்யன் ஆக்டிவிஸ்டெலாம் சேர்ந்து, யூரோப்பில் இருக்க நிறையா ஆக்டிவிஸ்ட்லாம் சேர்ந்து பிட்காயின் பிளாக்செயின் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை எதுக்காக உருவாக்குறாங்கன்னா, பண பரிமாற்றம் பண்ணுறதுக்காக. பணம் பரிமாற்றம் பண்ணணும், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பணம் பரிமாற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரஷ்யா வந்து இதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் யூஎஸ் வந்து உலகத்தை ரூல் பண்ணுறதுக்கு ஒரே இது $2 அவங்களோட ஸ்விஃப்ட் பேங்கிங் சிஸ்டம். வேர்ல்டில் இருக்க அந்த ஸ்விஃப்ட் சாஃப்ட்வேர் வந்து டெவலப்டு பை யூஎஸ் தான். ஸோ எந்த நாட்டுக்கும் எந்த நாடும் பணத்தை அனுப்பணும் அப்படின்னா ஸ்விஃப்ட் சிஸ்டம்லேயே தான் அனுப்ப முடியும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிளாக் டெக்னாலஜி பில்ட் பண்ணி பிளாக் டெக்னாலஜி வழியாக பரிவர்த்தனை பணம் இது பண்ணாங்க. ஸோ இப்போ இதில் பிளாக்செயினில் பிட்காயின், இப்போ பிளாக்செயின்றது டெக்னாலஜி, அதில் ஒரு கரன்சி காசு உருவாக்கணும், அது வந்து பிட்காயின் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இந்த சயின்டிஸ்ட் இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்களுக்கு என்னென்னா, இந்த காயினை வச்சு ஒரு டீ கூட வாங்க முடியாது. பிட்காயின் இருக்கும், இதை வச்சு ஒரு டீ கூட வாங்க முடியாது, இது எல்லாமே விர்ச்சுவல் காயின். அப்போ இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, இது எப்படி நம்ம ஒரு காயின் யூஸ் பண்ணிட்டோம், டெக்னாலஜி பில்ட் பண்ணிட்டோம், ஓகே இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. இந்த காயினை எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்றதே தெரில. அப்போ வந்து இந்த இவங்க இந்த டெவலப்பர்ஸ் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு அந்த ப்ராஜெக்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 பிட்காயின் சும்மா ரிவார்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஏர்லி டேஸில் பிட்காயினை வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாராவது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு இதே மாதிரி கான்ஃபரன்ஸ் நடக்கும், எல்லா டெவலப்பரும் வந்து கோட் எழுதுவாங்க, அந்த கோட்லாம் எழுதி முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் 2 பிட்காயின் 3 பிட்காயின் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டெவலப்பர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, என் பிட்காயின் இருக்குது பட் இதோட வேல்யூ ஒன்றுமே கிடையாது அப்படின்றது பண்ணுறாங்க. அப்போ ஒரு செட் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இந்த பிட்காயினுக்கு வேல்யூவை க்ரியேட் பண்ணுவோம், மக்கள்கிட்ட ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணுவோம். அப்போ எப்படி இந்த வேல்யூ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றப்போ சில ஹேக்கர்ஸ் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஹேக்கர் சொன்னது என்னென்னா, விண்டோஸ் எக்ஸ்பின்ற சாஃப்ட்வேரு அதோட லைசன்ஸ் முடிய போகுது. ஓகே, மைக்ரோசாஃப்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டான்னா, யார் யாரெல்லாம் விண்டோஸ் எக்ஸ்பி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே உங்களோட சாஃப்ட்வேரை விண்டோஸ் 7 மூவ் பண்ணிடுங்க, நாங்கள் விண்டோஸ் எக்ஸ்பிக்கான சப்போர்ட்டை நிறுத்த போகிறோம் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டான். இந்த ஹேக்கர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பேங்க்கும் ஸ்கூல்ஸ் காலேஜ் கவர்மெண்ட்டு இவங்க எல்லாருமே இன்னும் விண்டோஸ் எக்ஸ்பியில் தான் இருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனிலாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனையும் நம்ம சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே விண்டோஸ் 7 மூவ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பேங்கிங் சிஸ்டம்
காலேஜ் யூனிவர்சிட்டி இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து விண்டோஸ் எக்ஸ்பிக்கு எதுக்கு விண்டோஸ் செவன் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ட்டு யாருமே மூவ் பண்ணலை. ஸோ இந்த ஹேக்கர்ஸு இதை ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரேன்சம் வேறு வந்து ஒரு வைரஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ரேன்சம் வேறை கிரியேட் பண்ணி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இப்போ நீங்கள் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழையதெல்லாம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் யூஸ் பண்ணுவோம், இப்போ தான் க்ரோம்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் இருக்கிற ஒரு பக்கை வச்சு அந்த வைரஸை எல்லா மிஷின்லையும் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ரேன்சம் வேறு என்ன பண்ணும் அப்படின்னா, திடீர்னு நாளைக்கு காலையில் வந்து உங்கள் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாக லாக் ஸ்க்ரீன் லாக் ஆகிடும். கம்ப்யூட்டர் லாக் ஆகிட்டு உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு டிஸ்பிளே காட்டும். அந்த டிஸ்பிளே என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் வந்து இத்தனை பிட்காயின் பே பண்ணால் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டா அன்லாக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும். நீங்கள் அதுலேருந்து ஹார்ட் டிஸ்கை வெளியில் எடுத்திங்கன்னா உங்கள் டேட்டா ஃபுல்லாக என்கிரிப்ட் ஆகிருக்கும். ஓகே, டிக்ரிப்ட் பண்ண முடியாது அந்த டேட்டாவை. ஸோ யாருக்குமே அந்த மெசேஜ் பார்த்தாலும் யாருக்குமே என்னென்னே புரியல, என்னடா ஏதோ பிட்காயின் சொல்கிறானே அது நான் என்னன்னு தெரியலையே, நான் டாலர் கொடுத்து கூட காசு கொடுக்குறேன் ஆனால் இவன் பிட்காயின் வாங்க சொல்கிறான் அப்படின்போ அதிலேயே லிங்க் கொடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், இந்த பிட்காயின் வந்து இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வேறு வழியே இல்லாமல் இந்த பேங்கிங் சிஸ்டம், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா, எல்லாமே ரொம்ப வேலிடான டேட்டா. ஸோ இந்த டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டைம் இன் த வேர்ல்டு அந்த டாலருக்கு பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, டாலரை கொடுத்து பிட்காயினை வாங்குறாங்க. இப்போ இந்த டெவலப்பர்ஸ் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ இவங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு $1 million பிட்காயின் இருக்குது, ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் நிறைய பிட்காயின்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு வேல்யூ இல்லை. எப்போ இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ, எப்போ வந்து ஒருத்தவங்க டாலரை கொடுத்து பிட்காயினை வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இவங்க எல்லாருமே திடீர்னு பார்த்தா $1 million வேல்யூ, அவங்களோட பிட்காயினுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பிட்காயினுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ க்ரியேட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே வேல்யூ க்ரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர்த்திட்ட வந்து என்னென்னா ஒரு வதந்தி மாதிரி க்ரியேட் பண்ணாங்க, என்ன அப்படின்னா பிட்காயின் ஒரு பயங்கரமான டெக்னாலஜி, இந்த காயினோட வேல்யூ பயங்கரமாக கூடும், ஸோ வந்து நீங்கள் உங்கள்ட கையில் இருக்க காசை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க நடக்க காயினோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும், காயினோட வேல்யூ கூட கூட அதில் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லா டெவலப்பர்ஸுக்கும் தே மேக் மணி. இதுதான் ஒரு மாடல். பட் யூஎஸ் கவர்மெண்ட் இது வரைக்கும் எதுவுமே டச் பண்ணல, இது ரொம்ப சீரியஸாக போகுது அப்படின்னு. யூஎஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிரிப்டோ கரன்சி எஸ்பெஷலி பிட்காயினில் டிரான்சாக்ஷனை வேர்ல்டு வைடாக பேன் பண்ணிட்டாங்க, லைக் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் ரெகுலாரிட்டி அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக மேலே போச்சு, அதே லெவலுக்கு அப்படியே கீழே இறங்கிருச்சு. அப்புறம் அதை காப்பி பண்ணி நிறைய காயின்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் காயின்ஸ் வந்துச்சு, இது ஒரு ஸ்கேம் மாதிரியே போயிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கொண்டு வந்துடும், 2016-17 லைக் ட்ரம்ப் வரும்போது. ஓகே, ஃபேஸ்புக்கோட டோட்டல் யூசர் கவுண்ட் வந்து more than 2 billion. அப்போ நீங்கள் வந்து உலகத்தை வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் தான் ஃபஸ்ட்டு இருக்கும், சைனா செகண்டு, இந்தியா தேர்டு, இதுதான் உண்மையான கேட்டகரி. ஓகே, ஃபேஸ்புக்கில் அவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் வந்து ஒரு வேர்ல்ட்ஸோட லார்ஜஸ்ட் கண்ட்ரி மாதிரி ட்ரீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபேஸ்புக் பிகம் அ சூப்பர் ஹியூமன். இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபேஸ்புக் அவங்க கண்டுக்கவே கிடையாது, இவன் என்ன ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி அப்படின்ட்டு. ஃபேஸ்புக் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, இதே மாதிரி ரஷ்யன் டீமோட கொலாபரேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்கள் கண்ட்ரியில் எதுவுமே தெரியாத ஒரு பர்சனை, யூஎஸ் இஸ் அ பிக் கண்ட்ரி, ஆனால் எதுவுமே தெரியாத ஒரு பர்சனை உங்கள் கண்ட்ரியோட ப்ரெசிடெண்ட்டாக மாத்துறோம் யூஸிங் அ சோஷியல் மீடியா அப்படின்றது தான் தே அனௌன்ஸ்டு. ஓகே, உங்கள் கண்ட்ரியில் ஒன்றுமே தெரியாது. அது இப்போ நம்ம குக் வித் கோமாளியில் வந்து ஒரு காமெடியனை பார்க்குறோம். ஓகே, இந்த ஹேக்கர் சொல்கிறாங்க அந்த காமெடியன் ஒருத்தவனே உங்கள் நாட்டோட பிரைம் மினிஸ்டரை மாத்துறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் சிரிப்போம். ஓகே, பட் தே சேலஞ்சிட். ஆனால் வந்து யூஎஸ் வந்து இதை இனிஷியலாக என்னென்னா, இது ஒரு சும்மா ஒரு த்ரெட், சும்மா எப்பயும் போல் சொல்கிறது அப்படின்ட்டு. ஆனால் யாருக்குமே தெரியாது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இந்த டீம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபேஸ்புக்கை மட்டும் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா யூசர்ஸோட பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கே தெரியாமல் தினைக்கு ஃபேஸ்புக் பார்க்கும்போது ஒரு நியூஸ் ஃபீட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அது அவங்களுக்கே தெரியாமல் வந்து ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட வந்து அவங்க மைண்டை மாற்றிட்டே இருக்கும். ஓகே, இது மாதிரி ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணிட்டாங்க ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி. ஆனால் ஃபேஸ்புக்கும் கொலாபரேட்டட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யூசரோட யூசேஜ், இப்போ வந்து நீங்கள் யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தை வந்து நெக்ஸ்ட்டு எந்த வீடியோவை கிளிக் பண்ண போகிறதுன்றது யூடியூப்க்கு முன்னாடியே தெரியும். ஓகே, நம்ம எல்லாம் கொடுத்துட்றோம், அது நெக்ஸ்ட் வீடியோ எதை கிளிக் பண்ண போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அல்காரிதத்தை டெவலப் பண்ணி ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரியே வந்து ட்ரம்ப்பை வந்து பிரசிடெண்ட்டாக மாற்றிட்டாங்க. திஸ் இஸ் வேர் யூஎஸ் பிகம் வெரி சீரியஸ். எப்படி, ஏன்னா ஹீ டோன்ட் ஹாவ் எனி பொலிட்டிக்கல் நாலேஜ், அரசியல்லாம் என்னென்னே தெரியாது, பட் ஹீ பிகம் அ பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் டேக்கன் திஸ் வெரி சீரியஸ். ஓகே, அப்போ ஃபேஸ்புக்கை வந்து எல்லா இடத்துலையும் கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஃபேஸ்புக்கை வந்து செனட்டில் கூப்பிட்டு கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேஸ்புக்கோட நேம் வந்து பேட் ஆச்சு. பட் யூஎஸ் என்ன நினச்சாங்கன்னா, ஃபேஸ்புக்கை எப்படியாவது நம்ம இது பண்ணி விட்டுருவோம் அப்படின்றது அவங்களோட ஐடியா. பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா,
இதுவரைக்கும் பிளாக்செயின் ஒரு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு, கிரிப்டோ கரன்சி போயிட்டு இருக்கு, பட் ஒரு கமர்ஷியல் கம்பெனி யாருமே இன்னும் இந்த ஸ்பேஸ்ல இறங்கல. ஓகே, அந்த மீன் டைம் ஃபேஸ்புக் வந்து என்னன்னா லிப்ரா காயின் அப்படின்னு ஒரு காயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லிப்ரா பிளாக்செயின் பிட்காயின் மாதிரி ஒரு காயின் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பட் அந்த காயினை யூஸ் பண்ணி யூஎஸ் கவர்மெண்ட் அந்த காயினை பேன் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஃபேஸ்புக் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஆர் ஏஆர்னு ரெண்டு டெக்னாலஜி இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிடுறேன். ஏஆர்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஓகே, நான் ரியல் வேர்ல்டில் இருக்கேன். இந்த ரியல் வேர்ல்டில் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஓகே, அதை தான் நம்ம ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்றோம். நான் ரியல் வேர்ல்டுலாம் இருப்பேன், எனக்கு முன்னாடி வந்து ஒரு கூகுள் சர்ச் இங்கே நிற்கும். நான் வந்து இப்படி கை காமிச்சா எனக்கு முன்னாடி கூகுள் சர்ச் வந்து நிற்கும். ஓகே, நான் அதில் போய் சர்ச் பண்ணிக்கலாம் வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ என்னோட ஆகுமெண்ட் வேர்ல்டில், அது ரியல் வேர்ல்டில் எனக்கு ஆகுமெண்டடாக காமிச்சிருக்குது ஆகுமெண்ட் ரியாலிட்டி. வெர்ச்சுவல் ரியாலிட்டின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு வெர்ச்சுவல் வேர்ல்டு, நான் அதுக்குள்ளே போயிடுவேன், என்னை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வெர்ச்சுவல் ஆப்ஜெக்டாக இருக்கும். இதெல்லாம் டெக்னாலஜியாக ஒவ்வொரு கம்பெனியும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணாங்கன்னா, கூகுள் கிளாஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சி ஆகுமெண்ட் ரியாலிட்டியோட நீங்கள் இது பண்ண முடியும். அந்த கிளாஸை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் வேர்ல்டுலேயே உங்களுக்கு என்னென்னலாம் தேவை, கூகுள் மேப் பார்க்கணும் அப்படின்னா கூகுள் மேப் அந்த கண்ணாடியே பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் புதுசாக டெக்னாலஜி உருவாக்குனாங்க. அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக் என்ன பண்ணாங்கன்னா விஆர் வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்போர்டெலாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த எல்லாமே இண்டிவிஜுவல் டெக்னாலஜியாக இருக்குது, இதை யாருமே கம்பைன் பண்ணலை. ஃபேஸ்புக் வந்து என்னென்னா இட்ஸ் எ பிக் கம்பெனி, அவங்க தான் முத முதல்ல வந்து இந்த மெட்டாவர்ஸ் டேர்ம் எடுத்து தேர் சீரியஸ்லாம் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்லா டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஐஓடி, பிளாக்செயின், கிரிப்டோ கரன்சியோட இது, ஏஆர் விஆர் எல்லா டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குனது தான் இந்த மெட்டாவர்ஸ். ஸோ அதனால் ஃபேஸ்புக் அவங்க நேமை வந்து மெட்டான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு ஃபேஸ்புக் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னோடையும் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற எல்லா பிஸ்னஸும் இது மேலே ரொம்ப ட்ரஸ்ட் ஆகி இந்த இந்த டேர்ம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ செகண்ட் க்வெஸ்சன், ஃபேஸ்புக் வந்து 2018-19 அந்த டைம் ஃப்ரேமில் மெட்டாவர்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பட் எப்படி வந்து மக்களை வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது? ஓகே, ஏன்னா இந்த ஹோல் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்து தான் எல்லாத்தையும் அசஸ் பண்ணணும். ஓகே, அப்போ எப்படி இந்த மக்களை வந்து வீட்டுக்குள்ளே இருந்து உட்கார வச்சு ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படின்றது எல்லாரோட ஒரு பெரிய க்வெஸ்சன். இது இது எல்லா ஃபேஸ்புக் டீம் எல்லா டீமோடையும் எல்லா இதோட ஒரு பெரிய க்வெஸ்சன். மக்கள் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் அவங்க கேட்டது. அப்போ தே சீ தட் இப்போ ஒரு கண்ட்ரி வந்து எல்லோரும் டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சேனலில் அது நடக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி க்ரியேட் ஆகி ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகும். பட் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரே நாள் நைட்டில் வந்து எந்த மணி செல்லாது, 500,000 செல்லாதுன்ட்டாங்க. நம்ம எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டோம், டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டோம். ஓகே, இது ஒரு ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலை பாஸ் பண்ணி மக்களை வந்து ஒரு புது டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணுறது. அப்போ இதே டெக்னிக்கை தே ஸ்டார்ட் யூசிங் இட். அப்போ என்ன அப்படின்னா கோவிட் இஸ் ஒன் ஆஃப் த செனாரியோ. கோவிட் செனாரியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மெட்டாவர்ஸுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுற செனாரியோவாக இருக்கும். ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், ஸ்கூல் வீட்டுக்குள்ளே தான் நடக்கும், ஆஃபீஸ் ஒர்க் வீட்டுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 10-20 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கோவிட் மாதிரி ஒரு செனாரியோ என்னாச்சு அப்படின்னா நம்மளை ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு உலகமே வந்து ஃபோனாக தான் இருக்கும். ஃபோனில் தான் கிளாஸே அட்டன்ட் பண்ணுறாங்க, எல்கேஜி அட்டன்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனபிள் ஆச்சு. அதனால் வந்து இப்போ 2021-22 நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், அது வரைக்கும் யாருமே இதை வந்து ரியலிஸ்டிக்காக பார்க்கல. என்ன தான் கோவிட் வந்தாலும் பீப்புள் என்ன நினச்சாங்கன்னா இது ஒருத்தவன் எப்படி வீட்டுக்குள்ளேயே இருப்பான், அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது அப்படி தான் எவ்ரி ஒன் இஸ் அசியூம். பட் 2022 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரியாலிட்டியாக மாறுது. ஸோ இப்போ இந்த டேர்ம் திஸ் இஸ் அ டைம் இட் இஸ் கோயிங் டு பீக், இந்த டெக்னாலஜி பயங்கரமாக பீக் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இது மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மெட்டாவர்ஸ் மேலே. ஸோ இந்த மெட்டாவர்ஸுன்றது என்ன அப்படின்னா இது எப்படி இருக்க போகுதுன்றதை நான் சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 1 or 2 இயர் டவுன் த லைன் உங்கள் வீட்டில் எல்லாரோட இடத்துலையும் வந்து மெட்டா ரூம் அப்படின்னு ஒரு ரூம் உங்கள் ரூம் உங்கள் வீட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த மெட்டா ரூம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சின்ன 10x10 ரூம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரூமில் உங்களுக்கு ஒரு சேர் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மெட்டாவர்ஸோட கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்மளோட பிரெயின் தான் வந்து நம்மளோட டிசிஷன் மேக்கிங், நம்ம கை கால் கண் எல்லாமே வந்து வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயினுக்கு வந்து கொண்டு வருது. ஸோ இந்த விஆர் விஆர் வெர்ச்சுவல் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறவங்க என்ன அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு வந்து கை என்ன பண்ணுது அப்படின்றது ஒரு ஒரு நியூரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக தான் பிரெயினுக்கு வருது. இவங்களோட மெத்தட் என்னென்னா நம்ம பிரெயினுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கை வழியாக வராமல் சென்சார் வழியாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பிரெயின் வந்து அதை ரியலிஸ்டிக்காக நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு உலகத்துக்கு போகிறோம், அங்கே ஒருத்தர் எனக்கு கையை பிடிக்கிறார் அப்படின்னா எனக்கு ஒரு சென்சேஷன் வந்து இந்த கையிலிருந்து என்னோடய பிரெயினுக்கு போகுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெட்செட்லேயே அந்த சென்சேஷனை ஐஓடி சென்சாரை வச்சு இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க.
அப்போ அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் உங்களுக்கு யாராவது கையை பிடிச்சாங்க அப்படின்னா உங்கள் பிரெயினுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகும், யூ ரியலி ஃபீல், நீங்கள் யாரோ நம்ம கையை பிடிச்சி நடக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு உண்மையிலே ஃபீல் ஆகும். ஓகே, அப்போ இந்த சேர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் நடக்கணும் அப்படின்னா இந்த சேரில் இருக்கிற சென்சர் உங்கள் காலுக்கு சில சிக்னல்ஸை கொடுத்துட்டே இருக்கும், நீங்கள் விர்ச்சுவல் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அங்கே வந்து நீங்கள் விர்ச்சுவல் வேர்ல்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறைய ரியலிஸ்டிக் விஷயம் தான் இந்த சென்சார் நெட்ஒர்க். இப்போ ஐஓடி வந்துருச்சிங்க உங்களுக்கு, இந்த சேர் தான் உங்களோட ஐஓடி சென்சார். இதில் போய் நீங்கள் உட்காந்துட போகிறீங்க, ஒரு ஹெட்செட்டை போட்டுக்க போகிறீங்க, உங்கள் கண்ணை வந்து அது கம்ப்ளீட்டாக டிசப்பியர் பண்ணிடும். இப்போ வந்து இந்த சென்சார் காட்டுறது தான் உங்களோட உலகமாக இருக்க போது உங்கள் மூளைக்கு, உங்கள் மூளைக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஓகே, இது இந்த கான்செப்ட் எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லிடுறேன். மற்ற எல்லா ஸ்பீசிஸை காட்டிலும் மனுஷன் தான் வந்து பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம், அதான் அவனோட எவால்யூஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துச்சு. அப்போ இவங்களோடது என்னென்னா, நம்ம நம்மளோட ஒர்க்கிங் கல்ச்சரே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைவாக பண்ணிகிட்டே இருப்போம். தட் இஸ் வாட் லைக் எஜுகேட்ன்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை குறைவாக பண்ணிவிட்டு பிரெயினுக்கான ஆக்டிவிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இவங்க இவங்களோட விஆர் சயின்டிஸ்டோடது என்ன அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ண வேணாம், மேக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோ. எதுக்காக இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோ பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து 100 வருஷத்துக்கு மேலே வாழணும்னு ஆசை. ஓகே, ஆனால் நம்மளோட பாடியை வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நிறைய பேராமீட்டர் வச்சு தான் பாடி டிசைன் ஆயிருக்கு. இவங்களோடது என்னென்னா, யூ கோ டு யுவர் மெட்டா ரூம் அண்ட் சிட் தர். நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் விர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ்ந்துக்குவீங்க. ஓகே, நீங்கள் நீங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டில் இறந்தால் கூட சார் சொன்ன மாதிரி நீங்கள் விர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ்ந்துருப்பீங்க. இது எப்படி இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட்டு, அந்த சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டிசீஸ்னால அந்த சிஸ்டர் இறந்துட்டாங்க. அப்போ இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ண வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டாரு, 6-7 வருஷமாக வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண எல்லா மெசேஜையும் கம்ப்ளீட்டாக கேதர் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு ஏஐ பில் பண்ணார், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல் பில் பண்ணார். இந்த டூல் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மெசேஜை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இதுவே வந்து என்ன மாதிரி மெசேஜ் அனுப்புவாங்க அப்படின்றத இது பண்ணிருச்சு. ஓகே, இப்போ இந்த ஏஐ டூல் வந்து இவங்க வீட்டில் இருப்பாங்க, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் இருக்கும், இவர் எப்படி எப்படிலாம் மெசேஜ் அவர் சிஸ்டருக்கு அனுப்புவாரோ அதே மாதிரி அந்த மெசேஜ் ரெஸ்பாண்ட் வரும், அதே பேட்டர்னில் ரெஸ்பாண்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு தெரியும் அந்த லேடி வந்து இத்தனை 10 வருஷமாக எப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்றத ஏஐ பில் பண்ணிவிட்டு, இப்போ அவங்க ரியலாக இல்லை, ரியல் வேர்ல்டில் கிடையாது, பட் அவருக்கு மெசேஜ் அனுப்புனா அவங்க சிஸ்டர் அனுப்புகிற மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா, இந்த இது ஒரு காயினை எடுத்துட்டாங்க. அப்போ மோர்டாலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, அதில் அப்போ தே வாண்ட் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷனே ஹியூமனுக்கு இருக்கக்கூடாது, ப்ரொக்ரெசிவாக இது மாறணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தான் மெட்டாவர்ஸ் வந்து ரெடி ஆகுது. பட் இதில் நம்மளோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஒரு கடை போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து டே 1 ஸ்கூலே அவங்களுக்கு ஆன்லைனில் தான், இவங்க தான் உங்களோட கஸ்டமர் ஆக்சுவலாக. ஓகே, அவங்களுக்கு வெளி உலகம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, ஃபோன் தான் அவங்களோட உலகமே, இவங்க தான் மெட்டாவர்ஸோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, ஃபிசிக்கல் வேர்ல்டில் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, தட் இஸ் குட், அது விர்ச்சுவல் வேர்ல்டில் அந்த பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ரன்னே ஆகாது. அதுதான் இப்போ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது என்ன, இது பெரிய பெரிய கம்பெனி வந்து இதனால் ஃபாஸ்ட்டாக அவங்களை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து செகண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த செகண்ட் லைஃப் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரோக்ராமாக வந்து ரன் பண்ணாங்க. இது இதில் யார் யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கு, அமேசான், கூகுள், ஆப்பிள். இந்த செகண்ட் வேர்ல்டில் என்னாச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து சோஷியல் மீடியா தான், அதில் போயிட்டு அவங்களோட ஃபுல் 360 degree எடுத்தாங்கன்னா ஒரு அவதார் க்ரியேட் ஆகிட்டு அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடும், செகண்ட் வேர்ல்டில் போயிடும். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, தினைக்கும் வந்து ஒரு ஹெட்செட் போட்டு வீட்டில் உட்காந்துருவாங்க, மணிக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க, 5 மணி நேரம், 5 நாள் 6 நாள் உட்காந்து இடத்த விட்டு எந்திக்காமல் அப்படி உட்காந்துருப்பாங்க. பட் இவங்களோட ஆக்டிவிட்டி ஃபுல்லாமே விர்ச்சுவல் வேர்ல்டில் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இவங்க விர்ச்சுவல் வேர்ல்டில் போகும்போது ஒரு ஹியூமன் என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறான் அப்படின்றதுக்காக இந்த கம்பெனி ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணாங்க. அப்போ விர்ச்சுவல் வேர்ல்டில் போகும்போது, இப்போ எக்ஸாம்பிள், எல்லாத்துக்குமே வந்து என்ன தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஷாப்பிங் போய் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க வந்து அதே ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை விர்ச்சுவல் வேர்ல்டில் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா, அவங்க விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலில் 2 நாள் ஸ்டே பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்லேயே கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் போய் அதை எடுப்பாங்க. ஓகே, இது ஒரு மாடல். செகண்ட் மாடல் வந்து என்னென்னா, ஐ ஹாவ் லாட் ஆஃப் மணி, நான் என்ன பண்ணணும்னா, நான் காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குறேன், ஒரு டிஷர்ட் காஸ்ட்லியாக வாங்குறேன் அப்படின்னா, இது எதுக்காக ஒரு மனுஷன் வாங்குறான் அப்படின்றத சைக்காலஜிக்காக ஸ்டடி பண்ணுறாங்க. ஸ்டடி பண்ணும்போது, நான் ஒரு காஸ்ட்லியான டிஷர்ட் போடுறேன் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்த்து, ஓ சூப்பர், நல்லா போட்டிருக்காங்க, ரொம்ப காஸ்ட்லியான இருக்குன்னு இது பண்ணும். இது இது ஒரே ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை விர்ச்சுவல் வேர்ல்டு, இப்போ ஃபிசிக்கலாக என்னன்னா, நான் ஒரு காஸ்ட்லியான டிஷர்ட் 50,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஷர்ட்டு ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு எனக்கு கொரியர் பண்ணி என் வீட்டுக்கு வருது. ஓகே, அப்போ இந்த காஸ்ட்லியான ஐட்டத்தை ஃபுல்லாமே விர்ச்சுவல் வேர்ல்டு கொண்டு போயிடுறாங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க, அங்கே நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ரொம்ப காஸ்ட்லியான கார் வச்சுருக்க, காஸ்ட்லியான டிஷர்ட் போட்டிருக்கன்றப்போ உங்கள் பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டோப்பமீன் க்ரியேட் ஆகும், யூ ஃபீல் ஹாப்பி.
ஓகே பாரு நம்ம நம்ம விர்ச்சுவல் அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை வந்து பெருமையாக நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒவ்வொரு இதாக சிமுலேட் பண்ணி தே ஹவ் பில்ட் அ மாடல். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு 10 கம்பெனி தான் வந்தாங்க. இந்த இந்த லைஃப் செகண்ட் லைஃப்ன்ற ப்ராஜெக்ட் போக போக இதில் நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்படின்னா நைக்குன்ற கம்பெனி செகண்ட் வேர்ல்டு, இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, மனுஷன் வந்து செகண்ட் வேர்ல்டுக்கு வந்து என்ன பண்ணா அப்படின்றபோது ஒருத்தவருக்கு வந்து ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ரியல் வேர்ல்டில் அவ்வளோ ஆக முடியல, அவருக்கு படித்து முடிச்சாரு அப்புறம் வேலை பார்த்துட்ருக்காரு, ஆனால் அவருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும் அப்படின்றது ஆசை. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் வேர்ல்டில் ஹீ இஸ் பிகம் அ ஸ்போர்ட்ஸ் மேன். அதுக்கு வந்து அவர் வந்து ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் எடுத்துட்டுருக்காரு, வெர்ச்சுவல் வேர்ல்டில் ஜிம்முக்கு போய் ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஓகே, அதுக்கான எல்லா ப்ராக்டிஸையும் பண்ணிவிட்டு வெர்ச்சுவல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகிட்டார். ஓகே, அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நைக் வந்து பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஆகிட்டார். ஓகே, இதுக்கெல்லாம் வந்து அவர் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், கிரிப்டோ கரன்சியில் காசு செலவு பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இவங்களோட கான்செப்ட் என்ன, நீ நிறைய காசு சம்பாரி பட் அந்த காசுலாம் நான் வெர்ச்சுவல் வேர்ல்டில் செலவு பண்ண வச்சுக்கிறேன், நீ ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஒரே ரூம்குள்ளே உட்காந்துக்கோ. ஸோ இதுதான் காசு. அப்போ அவர் போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ண, இப்போ அவருக்கு நீங்கள் அந்த செகண்ட் லைஃப்குள்ளே போனோடனே என்னென்னா இவங்களோட கான்செப்ட் எல்லாத்துக்குமே $1 million காயின் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க அந்த 1 million அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு தடவை நீங்கள் 1 million காயின் வந்தோடனையும் போவீங்க, போயிட்டு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. ஓகே, இதில் இன்னொரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் என்னென்னா வெர்ச்சுவலாக லேண்டு வாங்குறது. இதில் நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா உள்ளே போனோடனே அந்த வெர்ச்சுவல் வேர்ல்டில் போய் லேண்டாக வாங்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா லேண்டோட வேல்யூ கூடுங்க அப்படின்ட்டு, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் இருக்கிறவங்க. ஆனால் அது ரியலாக ஒர்க் அவுட் ஆச்சு. என்னன்னா ஒருத்தர் வந்து லேண்டு வாங்குறான், அது பக்கத்தில் ஒரு பெரிய தேட்டரை, இன்னொரு தேட்டர் கம்பெனி பிவிஆர் மாதிரி ஒரு தேட்டர் கம்பெனி அந்த லேண்டு பக்கத்தில் தேட்டரை வெர்ச்சுவல் வேர்ல்டு இது பண்ணிட்டான். இவன் போயிட்டு வெர்ச்சுவல் வேர்ல்டு வாங்கும்போது திருப்பி அடுத்த நாள் வந்து அந்த வெர்ச்சுவல் வேர்ல்டு போகிறான், அந்த லேண்டை வாங்குறதுக்கு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தேட்டர் பக்கத்தில் இருக்குது, நான் இங்கே வந்து ஒரு ஷாப்பிங் மால் போடணும் இல்லட்டா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு 4 பேர் வந்து இவன்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த 4 பேர் யாருன்னா ஒரு கம்பெனிஸ், ரெஸ்டாரண்ட், ஃபிசிக்கல் வேர்ல்டில் ரெஸ்டாரண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வெர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற தேட்டர் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் போடணும். அப்போ இவன் வந்து ஒரு $10,000 கொடுத்து லேண்டு வாங்கியிருக்கான். அந்த அந்த வெர்ச்சுவல் வேர்ல்டில் ஒருத்தன் $50,000 லேண்டுக்கு ரீபே பண்ண ரெடியாக இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கரன்சி அவனால் ரியல் மணியாக மாற்றும் போது இது அடிக்ட் ஆயிடுச்சு. ஓ, வெர்ச்சுவல் வேர்ல்டில் என்னால் காசு சம்பாதிக்க முடியுது அப்படின்னு. எப்போ இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அந்த பைலட் ப்ராஜெக்டில் எல்லாருமே லேண்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ உள்ளே இருக்க ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பிராண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இதில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் பேசிக் வெப்சைட் வச்சுருப்போம். ஸோ இந்த வெப்சைட்டை வெப்சைட் 2.0 நீங்கள் எல்லாமே இருந்திருப்பீங்க, நிறைய இன்ட்ராக்டிவ் வெப்சைட்டாக இருக்காது, பேசிக்காக ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக வச்சுருப்பீங்க. பட் திஸ் இஸ் அ ரைட் டைம் உங்கள் வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக மெட்டாவர்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ரைட் டைம். ஸோ மெட்டாவர்ஸ் என்ன போக போகுதுன்னா நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி வெர்ச்சுவல் வேர்ல்டு கொண்டு போகுது. இதோட டார்கெட் கஸ்டமர் நம்ம யாருமே கிடையாது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் குழந்தைங்க தான். ஏன்னா அவங்களோட முதல் லைஃப் ஸ்டார்டட் வித் தர் ஃபோன், அவங்க ஃபோனில் தான் இருக்காங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு டார்கெட் பண்ணி தான் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இப்போ இருந்து. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்க பெரிய சேலஞ்ச் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த மெட்டாவர்ஸில் இருக்க ஒன் ஆஃப் த இது என்னென்னா, இப்போ நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆப்பிளை வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றேன். இந்த ஆப்பிள் சாப்பிட்டு முடித்தோனையும் என்னோடய பிரெயினுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் சிக்னலோ ஏதோ அதை நான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன்ற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது. ஓகே, இந்த இந்த ஆப்பிள் நம்ம ஃபிசிக்கலில் சாப்பிட்றது எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு எனக்கு நிறைய நியூட்ரிஷன் வேணும், அதுக்காக நான் அந்த ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றேன். இப்போ நான் ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன். ஓகே, ஆப்பிள் சாப்பிட்றது ஃபிசிக்கல் நான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை, வெர்ச்சுவல் வேர்ல்டில் போயிட்டு அதே ஆப்பிளை வாங்கி நான் சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன ஃபீல் க்ரியேட் ஆகுமோ அதை இந்த சென்சார் என் பிரெயினுக்கு க்ரியேட் பண்ணிடும். ஸோ எனக்கு ஆப்பிளை சாப்பிட்ட ஃபீலிங் கிடச்சிரும். ஆனால் நான் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாதனால எனக்கு ரியல் வேர்ல்டில் அந்த ஆப்பிள் தேவையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை தேர் க்ரியேட்டிங் இட், அதாவது ஃபிசிக்கல் வேர்ல்டே உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் வர்றீங்க, சேரில் உட்கார போகிறீங்க, மெட்டா ரூமுக்குள்ளே போயிட போகிறீங்க, ஒரு 5 வருஷம் நீங்கள் வெர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்னென்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2-3 டேப்லெட் மட்டும் எடுத்துக்குவீங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு வெர்ச்சுவல் வேர்ல்டில் ரிமைண்டர் மாதிரி வரும். ஓகே, அது எப்படினா நீங்கள் தூங்க போகும்போது வெர்ச்சுவல் வேர்ல்டில் நீங்கள் தினைக்கு தூங்கும் போது ஏதோ ஒரு டேப்லெட் எடுப்பீங்க, ஆனால் ரியல் வேர்ல்டில் அதை எடுத்துக்குவீங்க, அதுதான் உங்களோட நியூட்ரிஷனாக இருக்க போகுது. ஓகே, இதுதான் நான் அந்த முன்னாடி இருக்க செஷனில் சொன்னேன், நம்ம வெறும் டேப்லெட்ஸ் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ எல்லோரும் க்வெஸ்சன் கேட்டாங்க, எப்படி நம்ம இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணோம்னா ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டு வாழ முடியும் அப்படின்ட்டு. ரியலாக வந்து நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பீங்க, எல்லாருமே வெர்ச்சுவல் வேர்ல்டில் தான் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம பிஸ்னஸை ரெடி பண்ணுறதுக்கு தான் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், நான் சொன்னதை ஃபுல்லாக ஒரு விஷுவலாக காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இ-காமர்ஸ் வாஸ் போர்ன் அண்ட் நவ் தி பிக் ரெவல்யூஷன் இஸ் ஹியர். ஸோ ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் தி மெட்டாவர்ஸ்?
If you're searching for the next big thing for your business, going virtual might be exactly what the doctor ordered. This is the place where e-commerce and traditional retail stores will fuse to be the next phase of business. But how can you get your business into the metaverse? Well, we'll tell you how. But first, you need to know what the metaverse really is. Welcome to alox.com, the place where future billionaires come to get inspired. What exactly is the metaverse? To understand what the metaverse is, we first have to visit its origin. The term metaverse was first used in 1992 by author Neal Stephenson. He used this term in his novel Snow Crash. Since then, the term has been used in many different ways. Metaverse comes from two words, meta. First, meta means more comprehension, and verse is short for universe. However, this is just a part of current meaning of the word. When people say metaverse, they're actually referring to a virtual world. These virtual worlds are full-scale digital realities with their own currency and economies. In the metaverse, you can make financial decisions that have real-world implications. For example, you can get wealthy selling digital products, as cryptocurrencies are a vital part of the metaverse. Another cool thing about the metaverse is the ability for people to interact with each other virtually in ways that they couldn't in the real world. This happens through a combination of augmented reality, or AR, and virtual reality, VR. Augmented reality adds digital parts to your physical environment. It influences vision, sound, and other physical elements. It enhances your physical world. On the other hand, virtual reality is entirely digital. As such, it can be transformed into anything we want it to be. The metaverse is still in its infancy, but it has incredible potential. As the technology surrounding it and the adoption grows, more spaces will be created in these virtual worlds for people to interact. These interactions will become multidimensional, to the point that the word reality will blur between the metaverse and our visible world. In this virtual world, games will be multidimensional experiences. This is why major game publishers are amping up their virtual reality efforts, as this will help them to blend into the metaverse. A virtual world potential will also have applications in medicine. Doctors will be able to interact with patients and see what the patient sees without the need for physical contact. In tourism, people will be able to visit locations that would normally be too expensive or impossible to travel to. You could visit Niagara Falls from Ghana, and in an instant you would pay only a token to access a tourist site. It will completely reshape commerce. You could view and interact with products you want to buy without leaving the comfort of your home, and you wouldn't have to rely on two-dimensional models as information. So much more is possible with the metaverse, and those who start early will shape it to fulfill their dreams. And you can get your early start in this virtual world, Aluxer. We're going to show you how. How to move your business into the metaverse. Here are 5 steps you can follow to move your business into the metaverse. 1. Get an online presence with current. ஸோ இப்போ இதை நம்ம பேசிக்காக பார்த்துறோம். பட் உங்களோட பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கும் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் வச்சுலாம் பண்ணணும் இல்லை. பேசிக்காக நீங்கள் டிஜிட்டலில் இருக்கிற ஒர்க் ஷாப் ஏதாவது பண்ணி ஒரு கூகுள் பிஸ்னஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த 2 பிளாட்ஃபார்ம்லையும் உங்கள் பிஸ்னஸை பற்றியான டீட்டெயில்ஸு இருக்கணும். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் பிஸ்னஸ் இருக்கணும். இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் பண்ண முடிச்சோன்னே எல்லா சின்ன சின்ன பெட்டிக்கடையிலையும் யூபிஐ பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ண அலோவ் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னும் 1 or 2 இயரில் எல்லா சின்ன கடையும் என்ன பண்ண போகிறாங்கன்னா கிரிப்டோ கரன்சியை அக்செப்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் பிஸ்னஸ் ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது 1 of the. அதுக்கு நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை உங்கள் பிஸ்னஸோடு எப்படி எனபிள் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள், இந்த பிட்காயின் வந்து ரொம்ப ராக்கெட் வேகத்துக்கு போனதுக்கு 1 of the reason வந்து டெஸ்லா கம்பெனி வந்து யார் யாரெல்லாம் வந்து பிட்காயினை வச்சு பே பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ரியாரிட்டி லைக்னோ அதை அக்செப்ட் பண்ணாங்க. பேமெண்ட்டை கிரிப்டோ பிட்காயினில் பே பண்ணிங்கன்னா கார் வாங்கலாம் அப்படின்றத அக்செப்ட் பண்ண உடனே தான் கிரிப்டோ கரன்சி பயங்கரமான பூம் ஆச்சு அந்த பிட்காயின். ஸோ அது மாதிரி எல்லா பிஸ்னஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சிலையும் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணலாம் அப்படின்றப்போ வெர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கிறவங்க வந்து கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு பே பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போவாங்க. அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவாங்க உங்கள் ப்ராடக்ட்டை, அதுக்கு வெர்ச்சுவல் கிரிப்டோ கரன்சிலேயே பே பண்ணிடுவாங்க. பே பண்ணி முடிச்சோன்னே ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் அவங்களுக்கு டெலிவர் பண்ணுவீங்க இது. ஸோ ஸ்டெப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பிஸ்னஸ் முதல்ல கொண்டு போயிருங்க. 2வது ஃபேஸ்புக்கு,
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், இந்த ரெண்டுலேயும் உங்கள் பிஸ்னஸை பற்றியான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அல்லது ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வேயை உங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும், கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான பேமெண்ட் கேட்வே. இந்த நாலு ஸ்டெப்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போ உங்கள் கரண்ட்டாக இருக்கிற பிஸ்னஸ்ஸு வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸ், உங்கள் கடை இப்போ ஒரு கடை வச்சிருக்கோம், ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம். இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்கும், நிறைய சேனல் வழியாக அந்த மேனுஃபேக்சரனா ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு போகுது. பட் இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்டை வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கு 360 degree ஆப்ஜெக்ட்ஸாக க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கு வரவங்க இவங்களோட மேனுஃபேக்சர்டு ப்ராடக்டை வாங்கி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல ரெடி ஆகணும். இப்போ என்னன்னா இந்த வேர்ல்டு வந்து ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஸ்டார்ட் ஆகுது. லைக் இப்போ வந்து நம்ம யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு தான் புதுசாக இருக்கும், ஆனால் ஒரு 10 இயர் ஏஜ் 11 இயர் ஏஜ்னால் எப்போவுமே புது டெக்னாலஜி வந்தால் அதை மொதல் பெனட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேமிங் கம்பெனிஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா கேமிங் வந்து ஒரு டோபமீன் அடிக்ஷன், விளாட விளாட உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த புது டெக்னாலஜியும் மக்களுக்கு அடிக்ட் பண்ணுறதுக்கு கேமிங்கை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேமிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விர்ச்சுவல் வேர்ல்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு, அதில் போய் மணி டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணுறாங்க கேமிங் வேர்ல்டில். ஓகே, அப்போ இந்த குழந்தைங்க கேம் விளாண்டுட்டே இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு கடை இருக்குது, ஒரு மேனுஃபேக்சர் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கடை வந்து நம்ம ஊர் கடையாக இருந்தால் வாங்குற பொருள் நம்ம ஊரில் இருக்கிற பிஸ்னஸ்மேன்ட்ட இருந்து போகும். ஆனால் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்க கடை வந்து நம்ம ஊர் கடையாக இல்லை அப்படின்னா அவன் யூஸில் இருக்கிறையோ வேறு யார்ட்டையோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ நம்ம எல்லோரும் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு, என் ஊரில் நான் நல்லா எனக்கு கஸ்டமர் இருக்காங்க நம்ம நான் வந்து டெலிவர் பண்ண முடியும். அமேசான் மாதிரி கம்பெனி என்ன பண்ணுறான் அப்படின்னா நீ பொருளை எங்கேருந்து வேணால் வாங்கிக்கலாம், பியாண்ட் உன் ஊர் மட்டும் கிடையாது, எங்கேருந்து வேணால் மாற்றிக்கலான்றான். பட் மெட்டாவர்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த பொருளை நீ ஃபிசிக்கல் வேர்ல்டே வாங்க தேவையில்லை, எல்லாமே விர்ச்சுவல். அப்போ அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் நம்ம பிஸ்னஸ் முதல்ல இருக்கணும், அது இருந்தால் தான் நம்ம ஊருக்காரவங்க அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போகும்போது பொருளை வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் அங்கே அவைலபிளாக இருக்கும். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் நீடு. நீங்கள் ஏன் வந்து மெட்டாவர்ஸ்க்குள்ளே போகணுன்றதுக்கான ஒன்று இம்பார்ட்டன்ட் நீடு என்னென்னா எல்லா சின்ன சின்ன குழந்தைங்களும் மெட்டாவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூல் வந்து மெட்டாவர்ஸில் இருக்கணும். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்டாவர்ஸில் போய் அங்கே 2 வருஷம் கோர்ஸ் படிச்சுங்க, உண்மையிலே இந்த காலேஜ் நல்லா சொல்லித்தரேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னா தென் ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து ஃபீஸ் கட்டுவேன். ஓகே, அப்போ உங்கள் காலேஜுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கோ அல்லது வேறு ஊரில் இருக்க ஒரு காலேஜ் அங்கே இருக்கும், அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரெவன்யூ ஜென்ரேஷன் வில் கோ டு தம். ஸோ இதுதான் இதில் இருக்க பாட்டில் நெக். இந்த மெட்டாவர்ஸ்க்குள்ளே நம்ம போகாட்டினா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஜியோ லொக்கேஷன் பேஸ்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லாமே தே வில் டேக் இட் அப். They said 3 out of 4 small businesses have an online presence. In this sense, if you don't have one, you're already in a minority. We know you're excited about the possibilities in the metaverse, but you have to learn to walk before you can walk. இதான் அந்த மெட்டா ரூம்ன்றது. If you have a strong online presence, the first thing you have to do is change that. The metaverse is an evolution of the internet. This means that certain rules that already exist will also apply. And what better place to learn than existing platforms that have already been mastered by the best online businesses? So, before you begin gearing up for VR and AR business, learn to create a company website and work on your social media presence. Learn to increase traffic flow to your website. Get comfortable and experimental with platforms like Amazon, Facebook, Instagram, Twitter, eBay, and Shopify. What you learn in the process of building a business on those platforms will help you in the early days of your metaverse journey. And speaking of using existing models, 2. Master 2D models. Did you know the Oculus Quest VR headset is basically an Android phone strapped to your head? Developing VR apps for the headset is very similar to developing apps for Android. The metaverse will bring in a new dawn of commerce. But in its infancy, it'll rely on two-dimensional models while it grows. This means current software development tactics will still apply. Perfect whatever models are in use as they'll be the springboards needed to plunge into the metaverse. 2D app development isn't dying anytime soon, so get innovative with it. Stay focused on the skills you are using to maintain and upscale your online business today. One business skill is focusing on your target audience, which brings us to 3. Focus on your target audience. From the time Microsoft products became famous in the 80s until now, the company has always targeted professionals. This influenced the acquisition of LinkedIn and Skype. They even have products specifically aimed at low-income earners. Today, there are so many brands doing so many things.
no matter how great your product or service is, it can get lost in the multitude of products and services fighting for a customer's attention. That doesn't mean you can't break through and be known as a brand. It just means you'll have to get your strategy right. Enter target audience. You shouldn't be trying to get the attention of everyone in the metaverse. You should be trying to understand the needs and desires of your intended customers. Aim your ads at them. Understand what they want and figure out how you can help them to get it. For example, if your metaverse business is a blood pressure monitoring solution, then you should know that your target audience will be older people. This age group won't be spending a ton of time in the metaverse. That means the service you'll provide will have to be in short bursts. They'll also be less tech-savvy, so your user interface will have to be intuitive and easy to use. Targeting the right audience will make it possible for your product or service to sell itself. This will give them a good experience and leave them coming back again. Which brings us nicely into number 4. Focus on the experience. In 2003, a virtual world called Second Life was launched. It allowed companies to hawk their products and services. Companies quickly jumped on this and filled their virtual spaces with their logos and their product placements. Nowadays, most companies have lost interest in Second Life. However, there is a lesson to this story. Customers and clients who enter a metaverse want to experience things and not just see them. If all a person gets from a virtual world is a plain vision of what you're selling, then the virtual world becomes unnecessary. Make your business in the metaverse an experience. If it's a game, let the controls simulate real-life actions. If it's a store, let your items be visible in more than two dimensions. Know what you want your clients to feel when they enter your space, and then aim your resources toward making them feel that emotion. Funnel that emotion toward the product that you're selling. The experience will bring them back quicker than the quality of your product ever could. And if they come back, they'll spend more time and money. 5. Get comfortable with cryptocurrency. Did you know that investors in cryptocurrencies in 2020 got profits that would have taken a lifetime to achieve? A virtual world needs a virtual currency. The metaverse is a virtual world, and cryptocurrencies are virtual currencies. So the marriage between the two was inevitable. Blockchain technology is the tech that runs virtual coins. It involves using decentralized computers to log transactions. The term decentralized is important because it provides a form of security. This security will be needed if transactions will occur in the metaverse. Even the mining of cryptocurrencies will be influenced by the explosion of this realm. Many virtual coins will be based on blockchain technology for security reasons, making the cryptocurrency a major part of the metaverse. The metaverse is the perfect world for cryptocurrency, and to successfully move your business there, you'll need to learn and adapt to them yourself. Okay, so to wrap all of this up, the metaverse is currently valued at $47 billion and is expected to grow to $800 billion by 2024. Many big tech organizations like Meta, Facebook, Microsoft, Epic, and Roblox are invested in metaverse. The business world is all about adapting to changes and trends, and if you want to stay on top, you're going to have to move to the metaverse. Otherwise, you'll risk falling behind. The path to success in this increasingly virtual world is already being set, and those who walk that path first will own it. All right, since you stuck with us until the end, of course, you know we've got a bonus waiting for you, and here it is. Virtual land in the metaverse is already growing in value astronomically. In one particularly notable case, a plot of land was sold for a staggering $4.3 million. Crazy, right? The purchase was made by Republic Realm, a virtual real estate developer, and they purchased the land from Atari SA. In the 2022 அப்புறம் வந்து இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ற எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளில போக மாட்டாங்க, மக்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு சேர்ல உட்காந்து மெட்டா ரூம்ல எல்லாம் பண்ணும்போது இது யாருமே நம்பல. இது வந்து என்ன எல்லாரும் சொன்னா, இது பிராக்டிகலி பாசிபிள் கிடையாது, இப்படி நடக்காது அப்படின்ட்டு. இது 2019 வந்த ஒரு டிஸ்கஷன். பட் 2022 வேர்ல்டில் வந்து மோர் தேன் 99% ஆஃப் பீப்புள் ஆர் இன்சைட் த ஹோம் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸ். ஓகே, அப்போ இந்த டெக்னாலஜி ரியலாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் ரியலைஸ் ஆயிடுச்சு. அதனால தான் பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து மேசிவாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா இந்த கான்செப்டை வந்து வேறு வழியே இல்லாமல் ஃபேஸ்புக் எடுத்து ட்ரைவ் பண்ணாங்க இனிஷியலாக.
ஏன்னா ஃபேஸ்புக் வேறு வாய்ப்பு இல்லைன்றனால மெட்டாவை எடுத்து ட்ரைவ் பண்ணனால எல்லாருமே கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஃபேஸ்புக் எடுத்து ஒன்று பண்ணுறான் அப்படின்றப்போ தேர் சீரியஸ் அபவுட் த பிஸ்னஸ். ஆனால் எப்போ வந்து அமேசான் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிலாம் மெட்டாவர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ தென் தே ரியலைஸ் தட் திஸ் இஸ் வாட் த சேஞ்ச். இது நடக்க போகுது, ரியலிஸ்டிக்காக நடக்க போகுது, இது நடக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் ஆகாது, இட் வில் பி 3 to 4 இயர்ஸில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துடும் அப்படின்ட்டு. கிரிப்டோ கரன்சியை கண்டுபிடிச்சவங்களை என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், லைக் தே வாண்ட் டு பிரேக் த ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஷியல் சிஸ்டம். ஓகே, நான் காசு சம்பாதிக்கிறேன், நான் காசு வச்சுருக்கேன், ஏன் வந்து நான் வந்து ஒரு பேங்கிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரெடிஷ்னல் இது. அதனால இந்த கிரிப்டோ கரன்சி டெவலப்பர் அவங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்டான காயின்ஸ் இது பண்ணுறாங்க. எந்த ஒரு டெக்னாலஜியும் முத்து சொன்ன மாதிரி இந்தியாவை தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கெட் சந்தை வந்து இந்தியா தான். இந்த மெட்டாவர்ஸை இந்தியா கொண்டு வரதுல ஃபேஸ்புக்குக்கே நல்ல சேலஞ்சஸ் இருந்துச்சு. இது இந்தியாவில் ஒர்க் ஆகுமா? ஆனால் இப்போ சைனாக்கு இதை கொண்டே போக முடியாது இந்த மாதிரி டெக்னாலஜி. அப்படி வந்துச்சா சைனா அவங்களோட ஓன் மெட்டாவர்ஸை பில்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அப்போ வந்து யூஎஸ் யூரோப் இதை தான் இருக்குது, நெக்ஸ்ட்டு பிக்கஸ்ட் கண்ட்ரி இந்தியா தான். ஆனால் இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சி லீகலாக இல்லீகலான்றதே சொல்லலை. பட் இந்த வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்டாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கிரிப்டோ கரன்சி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த ஒரு கரன்சிக்கு டேக்ஸ் இருக்கோ தட் இஸ் அ லீகல் ஒன்னு அர்த்தம். ஸோ இது வந்தோடனையும் புஷ் டு த இந்தியன் மார்க்கெட் இஸ் ஹையர். ஓகே, இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தால் பாருங்கள், அவங்க ஃபோன் யூடியூப்ஸ்லாம் பாருங்கள், அதில் வர எல்லா ஆடுமே அவங்கள மெட்டாவர்ஸ்க்குள்ளே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அவங்க கூட வந்து எதுவுமே பண்ணாதீங்க, பக்கத்தில் மட்டும் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருங்க. அவங்க கேம் விளாடும் போதும் யூடியூப் விளாடும் போதும் அவங்கள மெட்டாவர்ஸ்க்குள்ளே ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக யூடியூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒன் ஆஃப் த சஜஷன் என்னென்னா, நீங்கள் யூடியூப் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் ரெக்கமெண்டேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும், அதை போய் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இந்த ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் ஆன் ஆகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளே போய் இவங்களுக்கு என்ன மாதிரிலாம் இவங்களை ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத அந்த யூடியூப் அல்காரிதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ நீங்கள் குழந்தைகிட்ட யூடியூப் கொடுக்கும்போது உள்ளே போயிட்டு ரெக்கமெண்டேஷன் இன்ஜினை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ என்னோட ஃபோனில் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் பாஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஆகும் அப்படின்னா யூடியூபுக்கு எந்த அல்காரிதம் எந்த வீடியோ எனக்கு காட்டணுன்றது அது கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஏபிள் டு ட்ராக் மை வீடியோஸ். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன் இது. அப்புறம் ஹிஸ்ட்ரியை வந்து பாஸ் பண்ணுறது, இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது. ஓகே, ஏன்னா இந்த வீடியோ அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், உங்களை நான் ஜொமேட்டோவில் வாங்குறத உங்களை வாங்க வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியாது அந்த வீடியோ பார்க்கும்போது ஜொமேட்டோ ஆடாக உங்களுக்கு வரும். இந்த ஆடு எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த ஆடை பார்க்கும்போது ஒரு 10-15 தடவை இந்த இட்ரேஷன் நடக்கும்போது நம்ம ஜொமேட்டோவில் வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு தாட்டை உங்கள் குழந்தை கொண்டு வரும். உங்கள் குழந்தைங்க இப்போ என்னோட தங்கச்சியோட குழந்தை ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு, வெளியில் மழை பெஞ்சிட்ருக்குன்னா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணு அப்படின்னு கேட்கும். ஓகே, எனக்கு என்ன டவுட்னா எப்படி ஜொமேட்டோன்னு ஒன்று இருக்குது அதை ஆர்டர் பண்ணால் மழை பெஞ்சாலும் வந்து கொடுப்பான்றது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுன்னு, 3 வயசு குழந்த, ஐடோன்னு எப்படி தெரிஞ்சுன்னு. அப்புறம் யூடியூப்போட பார்த்தோம் அப்படின்னா அதில் வருது, ஆடு காமிச்சிட்டே இருக்கான், அந்த ஆடை வச்சு அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், யூடியூப் ப்ரீமியம் மாற்றி அதை ஆடே வராத மாதிரி செட் பண்ணி யூடியூப் ப்ரீமியம் 100 ரூபீஸ் செலவு பண்ணி இருக்கட்டும் அப்படின்ட்டு யூடியூப் ப்ரீமியம்க்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ அவங்களுக்கு ஆட் வர மாட்டேங்குது. பட் ஸ்டில் அந்த ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் ஆஃப் பண்ண பிறகு தான் இப்போ அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சில விஷயம். இல்லைன்னா இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைய தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெட்டாவர்ஸோட டார்கெட் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் குழந்தைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் த டார்கெட் கஸ்டமர் டு பிரிங் தம் இன் டு த பிஸ்னஸ். இது வந்து இது நடக்க போகுது, இதை நம்ம மாற்றலாம் முடியாது, இது சரியாக தப்பான்னு நம்மளால் பேச முடியாது, வி ஹாவ் டு அடாப்ட். ஓகே, அந்த உலகத்துக்கு கரெக்டான, இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்த் கேரை மெட்டாவர்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் ரொம்ப இதில் இன்வால்வ் ஆனதுக்கு என்னென்னா, ஹெல்த் கேர் ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டாக்டர் இருக்காங்க, மெட்டாவர்ஸில் அவங்களோட பேசிக் ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பேசிக்கான ஹெல்த் டிசீஸஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது ஒன் ஆஃப் த யூஸ் கேஸாக, அதாவது இதெல்லாம் பாசிட்டிவ் யூஸ் கேஸ் மாதிரி கொண்டு வராங்க. அப்போ ஹெல்த் கேர் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கிடைக்கும், எந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் விர்ச்சுவல் வேர்ல்டில் அவங்க ஈக்குவலு, அவங்களுக்கு ஹெல்த் கேர் காமனாக எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனை தே ஆர் பிரிங்கிங் இட். இந்த மெட்டாவர்ஸில் இஃப் சின்ன சின்ன பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னா, நான் மெட்டாவர்ஸ் கேம்குள்ளே போகும்போது என் வீட்டு பக்கத்தில் இருக்க அனாச்சி கடை அந்த இதில் இருந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட தான் போய் வாங்க போகிறேன், அவர்கிட்ட தான் வாங்குவேன், ஃபிசிக்கலாக அவர் எனக்கு டெலிவர் பண்ணிவிடுற. பட் அவர் அந்த ஃபிசிக்கல் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் அவர் அங்கே இல்லை அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் டேக்கன் பை சம் ஒன். ஸோ இதுதான் இதில் இருக்க இது, அதான் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் நீங்கள் வந்து மெட்டாவர்ஸ்க்கு போகணும். நிறைய பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு பெரிய மிஷினை வாங்கியிருக்கேன், ஒரு 100 எம்ப்ளாய்க்கு வந்து இந்த மிஷினை வந்து நான் ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ கரண்ட்டாக என்ன அப்படின்னா, ஒரு நாள் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மிஷினோட டிஜிட்டல் ட்வின் ஆஃப்லாம் மெட்டாவர்ஸில் வச்சுட்டு எம்ப்ளாயீஸ் எல்லாம் விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு வர சொல்லிடுவாங்க கேரக்டராக.
ஓகே, அவங்களோட ட்ரைனிங் அந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ட்ரைனிங் மெட்டாவர்ஸுங்க நடக்கும். ஓகே, அப்போ உங்களோட ப்ரொடக்ஷன் அந்த டேக்கு அஃபெக்ட் ஆகாது. ஓகே, நீங்கள் வந்து வீட்டுக்கு சாயங்காலம் போயிட்டு இந்த கிளாஸை போட்டு உட்கார போகிறீங்க, சாயங்காலத்தில் ஒரு 2 மணி நேரம் செஷன் வந்து உங்கள் வீட்டில் நடக்க போகுது. ஸோ இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து இது ஆப்ரேட் பண்ணுறதுன்ற ட்ரைனிங் ஃபுல்லாக மெட்டாவர்ஸில் நடக்குது. இதெல்லாம் வந்து நல்ல நல்ல யூஸ் கேஸஸும் இருக்குது, பேட் யூஸ் கேஸஸும் இருக்குது. இது இதை வந்து பாசிட்டிவாக எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 1000 பேத்துக்கு நான் ஒரே நேரத்தில் ட்ரைனிங் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை அப்படின்னா ரியல் வேர்ல்டில் பண்ண முடியாது. ஓகே, அதை மெட்டாவர்ஸில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இது மாதிரி யூஸ் கேஸஸ் தே ஆர் ட்ரைவிங் இட்டு. ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அவங்க ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்தியாவில் மட்டும்தான் நம்மளோட பிரச்சனைனா நம்ம எப்போவுமே வேறு யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்களே. இதில் போட்ட லிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கம்பெனி ஏதாவது ஒன்று லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா எதுவுமே இருக்காது. கூகுள், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே இருக்கும், இந்தியன் கம்பெனியே இதில் லிஸ்டிங் ஆகாது. ஸோ மெட்டாவர்ஸில் அட்லீஸ்ட் வி நீட் டு பில்ட் அவர் ஓன் பிளாட்ஃபார்ம். ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக ஓன் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளோட ஓன் மெட்டாவர்ஸ் ஓன் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் மேசிவாக இந்த மெட்டாவர்ஸ்க்கு வரணும். இப்போ அதுக்கு நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. இப்போ டிஜிட்டல் மேட்டிக்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பீப்புள் கேன் மெட்டாவர்ஸில் வர முடியும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறதுனா மதுரையில் எஸ்பெஷலி சாம்பரில் இருக்க பிஸ்னஸ் எல்லாம் மெட்டாவர்ஸ்க்கு வந்திருக்கணும். ஸோ வி ஷுட் ஷோ தட் எங்கள் ஊரில் நாங்கள் ஃபஸ்ட்டு மெட்டாவர்ஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டோம், இந்த டெக்னாலஜிக்கு நாங்கள் அடாப்ட் ஆகிட்டோம், இங்கே எல்லாருக்குமே அவேர்னஸ்னாச்சு இருக்குது, மெட்டாவர்ஸில் அவங்க ஒரு டிஜிட்டல் ட்வின் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம மூவ் பண்ணோன்னா வேர்ல்டு வைடாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது வித்தவுட் எனி நம்ம ரோல் பேக்கே பண்ண முடியாத மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது, பட் சின்ன சின்ன பிஸ்னஸ் அதுக்குள்ளே போயிடணும். ஏன்னா Web 2.0 நிறைய சின்ன பிஸ்னஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க ஒரு சின்ன ஆன்லைன் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ கோவிட் டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சில பிஸ்னஸில் நான் பார்த்துருக்கேன், நான் என்ன பண்ணாலும் ஆன்லைன் போக மாட்டோம் அப்படின்ற பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல். ஓகே, நாங்களாம் நிறைய ஹாஸ்பிட்டல் பேசுவோம், என்ன போனாலும் நான் ஆன்லைன் போக மாட்டேன், என்னன்னாலும் பேஷண்ட் என்ன தான் வருவான். பட் கோவிட் டயத்தில் நிறைய ஓல்டாக இருக்கிற டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் டெக்னாலஜி அப்போசிட் பண்ணுறவங்க. ஒரு 50 வயசு மேலே இருக்க டாக்டர்ஸ் இவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னா டெலிகன்சல்ட்டிங் யூஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டினா வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆச்சு. ஓகே, ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக எஜுகேஷன்லாம் வந்து 100% நாங்கள் எப்பவுமே ஆன்லைனுக்கு போக மாட்டோம், குழந்தை வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து டீச்சரை பார்த்து தான் கற்றுக்கணும், யார் யாரெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களோ, இந்த 2 இயரில் கோவிட் என்ன பண்ணுச்சுன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் டு கோ டு ஆன்லைன், வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு, பட் மெட்டாவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுது. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ரியல் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்து மீனிங்லெஸ்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்மளோட ஒன்று பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பிஸ்னஸை மெட்டாவர்ஸ் கொண்டு போகிறோம், அதில் பேசிக்கான விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஊரில் இருக்க குழந்தைங்க ஆன் மெட்டாவர்ஸ் வந்தாங்கன்னா தே நோ அவர் பிஸ்னஸ், தே கேன் பர்ச்சேஸ் ஃப்ரம் அவர்ஸ், நாட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. அதுக்கு தான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பண்ணுது. இது எல்லா டூல்ஸாக நம்மளுக்கு ரெடிமேடாக இருக்கிறனால நம்ம நான் வந்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன், இப்போ நான் சொல்ல முடியாது நான் டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டேன், ஓகே இது என்னோடய டொமைன் கிடையாது அப்படின்றத எந்த ஒரு ஆண்டர்ப்ரனரும் இப்போ சொல்ல முடியாது. நம்ம வி ஹாவ் டு லேர்ன்,
ஏதாவது ஃபோரம் டிஜிட்டல் ஏதாவது ஃபோரமில் போயிட்டு ஒரு பேசிக்காக கூகுள் பிஸ்னஸ் சைட் எப்படி பண்ணுறது, இதை வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கே டிபெண்ட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டூல். ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு உங்களுக்கு வச்சுருப்பீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டு மேபி உங்கள் குழந்தைங்களை வச்சு உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை வந்து நம்ம அடாப்ட் ஆகி ஆகணும். இது பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்துடலாம். செகண்ட் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஏன் இதாச்சுன்னா, நான் சொல்கிறேன் லைக் ஒரு கிரிப்டோ கரன்சின்னு ஒரு நல்ல விஷயம் வருது, அதுக்கு ஆப்போசிட்டாக சம்மன் வாண்ட் டு இது. ஓகே, இதில் சில கம்யூனிட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிட்காயின் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கப்புறம் எல்லாருமே பிளாக்செயின் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி. ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜினா யார் வேணாலும் அதை எடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம், அதான் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி. இப்போ பிட்காயின் வந்து ஒரு அஃபிஷியலாக லான்ச் ஆகி ஒரு கரெக்டான பர்பஸ்க்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய இது பேர் என்னென்னா லைக் அப்போ கிரிப்டோ கரன்சி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி தே கிரியேட்டட் தர் ஓன் காயின்ஸ், அவங்களுக்கு பேரில் போட்டு போட்டு நிறைய காயின் இது பண்ணிட்டாங்க. இதில் வந்து என்ன சேலஞ்ச் ஆச்சு அப்படின்னா, ஒவ்வொரு காயின் வரும்போதும் இதை யார் டார்கெட் பண்ணியிருக்காங்களா, யார்கிட்டலாம் நிறைய கேஷ் இருக்குது பட் இட்ஸ் நாட் அஃபிஷியல் கேஷோ, தே டார்கெட்டட் தோஸ் பீப்புள். ஓகே, இது வேல்யூ ஆகும் இதுவாகுன்னு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப லூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் ஆன் டிஃப்ரெண்ட் காயின், டிஃப்ரெண்ட் காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தே ஸ்டார்டட் ஃபேக்கிங் தம் அந்த காயின். நான் சொன்னேன் இல்லை சார், இந்த காயின் இவன் தான் அந்த மெட்டாவர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் காயினுக்கு ஆக்சுவலாக வேல்யூவே கிடையாது. ஓகே, இந்த வேல்யூவை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டெக்னாலஜி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, விர்ச்சுவல் காயினுக்கு ஆக்சுவலாக வேல்யூவே கிடையாது. நீங்கள் வந்து இந்தியன் ருபீஸை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் வேர்ல்டு வாங்க முடியாது, அப்போ யூ ஹவ் டு யூஸ் த காயின் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வராங்க. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது இல்லீகல்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் சால்வ். இப்போ இந்த டெக்னாலஜி இன்னும் ஃபாஸ்ட்டாக போனதுக்கு ரீசனே வந்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது தான். இப்போ அவ்வளோ புஷ், ஒரு 6 மாதம் வந்து இந்த டெக்னாலஜி பயங்கரமாக வேகமாக போகுது. ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய டார்கெட் ஆடியன்ஸு. நீங்கள் மொபைல் எடுத்துட்டாலும் சரி, சாஃப்ட்வேர் எடுத்துட்டாலும் சரி, இந்தியா இஸ் அ ஹியூஜ் கஸ்டமர் பேஸு. ஓகே, ஒரு டெக்னாலஜி எப்போ சீப் ஆகும்னா அதோட நம்பர் ஆஃப் கஸ்டமர் பேஸ் அதிகமாக இருக்கும்போது. ஓகே, யூஎஸில் ஃபோன் 50,000 வித்துச்சு, ஏன்னா இத்தனை பேர் தான் ஃபோன் வாங்குவாங்கன்ட்டு. அதே ஃபோனை இந்தியன் மார்க்கெட் கொண்டு வரும்போது மேசிவ் ஆடியன்ஸு, ஒரு நூறு கோடி பேர் இருக்காங்கன்றப்போ ஃபோனோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ இந்தியா வந்து எப்போவுமே ஒரு புது டெக்னாலஜிக்கு மேசிவாக டிப்ளாய் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்ம். ஸோ இது இந்தியாவுக்கு வரும்போது அஃப்கோர்ஸ் இதோட ப்ரைஸ் ரொம்ப குறைஞ்சிரும். ஆக்குலஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கூட இருந்துச்சு. இப்போ ஆக்குலஸ்லாம் வந்து இன்னும் கூகுளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. கார்ட்போர்ட்னா சாதாரண அட்டை பெட்டி தான் இருக்குது, இந்த இருக்குது, இதுதான் கார்ட்போர்டு. நம்ம ஆக்குலஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம், கூகுளில் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா இவ்வளோதாங்க, இது அட்டைப்பெட்டி, சாதாரண 5 ரூபா 10 ரூபா அட்டைப்பெட்டி, இதில் உங்கள் ஃபோனை வச்சுருங்க, ஃபோன் ஆல்ரெடி இருக்குது, மெட்டாவர்ஸ் சாஃப்ட்வேர் மட்டும் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அட்டைப்பெட்டி வச்சு உட்காந்து உள்ளே உட்காந்திங்க அப்படின்னா மெட்டாவர்ஸ்க்கு போயிருவீங்க. ஸோ இவ்வளோ அஃபோர்டபுளாக டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இது 2016 வந்துருச்சு, ஆனால் ஃபேமஸ் ஆகலை. என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஜெயிண்ட் உள்ளே வராதனால இது ஃபேமஸ் ஆகலை. ஓகே, இப்போ அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் ஃபேஸ்புக்கோட ப்ரெஷரு இதனால் வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் மேசிவ்லி ஆன் திஸ் டெக்னாலஜி. அப்போ இந்தியா இஸ் அ குட் மார்க்கெட். இந்தியாவில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் ஈஸியாக அடாப்ட் ஆகிடலாம், தென் ஸ்மால் ப்ரைஸிங்கில் வந்து அவங்கள ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்தியா வந்து இதுக்கு மேசிவ் ஆகுது. இப்போ நம்ம ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, இந்தியன் பிஸ்னஸ் அந்த வேர்ல்டில் இல்லை அப்படின்னா வி ஆர் லூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கிற கடைகள், நான் ஒரு ஃபார்மசியில் போய் வாங்கணும் அப்படின்றது, என் வீட்டு பக்கத்தில் இருக்க கடை வந்து மெட்டாவர்ஸில் இல்லை அப்படின்னா சம் ஒன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் யூசிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு டெலிவரி சிஸ்டம் வரும், எனக்கு டெலிவரி பண்ணிடுவான். ஓகே, பட் நம்ம லோக்கல் பிஸ்னஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் நம்ம வி ஹாவ் டு கோ, நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கார்னர் ஆயிடுச்சு இது. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி ஸ்ட்ராங், மேபி அவங்க மெட்டாவர்ஸ் போக மாட்டாங்க, இல்லாட்டினா வேறு ஏதாவது பேரல் வேர்ல்டு அவங்க பில்ட் பண்ணிக்குவாங்க, ஏன்னா தே ஹாவ் அ டோட்டல் கண்ட்ரோல். பட் இந்தியா இஸ் ஆல்வேஸ் அ பிளே கிரவுண்ட் ஃபார் வேர்ல்டு கண்ட்ரீஸ். ஸோ அப்போ நம்ம வந்து வேறு வழியெல்லாம் நம்ம பிஸ்னஸ் போகணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வேறு பிஸ்னஸ் உள்ளே வந்துடும் இந்த இதுக்கு. தட் இஸ் த சேலஞ்ச் சார். வெல் அண்ட் செந்தில், சூப்பராக பண்ணிட்டீங்க. அடிப்படையான நாலேஜ் எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கே போயிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒரு இம்ப்ரெஷன் எப்படி ஏற்படுதுன்னா, இனிமேல் நம்ம இங்கே நிலம் வாங்கக்கூடாதோ வேர்ல்டுல. எனக்கு ஸ்பீச்சை கேட்டபோது தெரியுது, நம்ம அங்கேதான் வாங்கணும் போல் இருக்கு, இங்கே வாங்கக்கூடாது அப்படின்னு. நீங்கள் இந்த ஸ்மால் ட்ரேடர்ஸை பற்றி பேசும்பொழுது, இப்போ நாங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறோம்னா, இப்போ வந்து ஒரு இன்னைக்கு வந்து பல மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெயின்ட்ஸ் எல்லாம் நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணுறாங்க. அமேசானா இருக்கு, அமேசானா இருக்கு, யாராக இருக்கு. அப்போ ஒரு கடை, ஒரு டிமார்ட் கடை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பல்சர் கடையெல்லாம் காலி. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறது?
அப்படின்னு ஒரு யோசனை. நீங்க என்ன சொல்றீங்க, பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடைக்காரு அங்க அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுல போய் ஒரு கடை ஆரம்பிக்கணும், அப்ப அவருக்கு வியாபாரம் அங்க நடக்கும், இல்லாட்டி வேற எவனாவது அதை கிராப் பண்ணிக்கலாம், நம்ம பொருள் கிடைச்சாலும் நம்ம கடையில இருந்து கிடைக்காது அப்படின்னு நீங்க தெளிவா சொன்னீங்க. கண்டிப்பா. ஸோ இதுல வந்து நம்ம ஸ்மால் ட்ரேடர்ஸுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் அதான் சார், இப்போ நம்மளோட ஹோல் ஐடியாவே இப்போ நம்ம முத்து சாரோட நிறைய பிளாட்ஃபார்ம் சார் தான் வந்து நம்ம ஏதாவது பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம அதான் சார் இப்போ டிஜிட்டமேட்டிக்ஸ்ன்றதெல்லாம் சாரோட ஃபுல் ஐடியா. என்னன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு எந்த ஒரு சீம்லெஸ்ஸாக வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து மெட்டாவல்ஸ் கொண்டு போயிடணும். அதுக்கு வந்து மினிமல் பட்ஜெட்டில் அவங்களால அதில் ஆன்போர்ட் ஆக முடியும். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் எதுவும் காசு செலவு பண்ணுறதில்ல, எனக்கு பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். எதுக்கு நான் காசு செலவு பண்ணேனா, எனக்கு ஃபேஸ்புக்கில் தெரியல, யாராவது அவுட் சோர்ஸ் பண்ணனா அங்கே நான் காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ மெட்டாவர்ஸில் போகிறதும் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அது வந்து நம்ம லோக்கல் டெக்னாலஜி நம்ம பேரல இது பண்ணணும். சார் இது ஒரு 10 வருஷம் பிளான் பண்ணது. இந்த கோவிட்னால 2 இயர்ஸில் வந்து 2 to 3 இயர்ஸ் மேக்ஸிமம் 3 இயர்ஸ்லாம் வந்து 8 வயசுலேருந்து 10 வயசு இருக்க எல்லா குழந்தைங்களும் ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீ எதுவுமே வாங்காதுங்க. அதுதான் இப்போ பிரச்சனை சார். இப்போ நம்ம யாரும் ஃபிசிக்கல் வேர்ல்டு ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் நம்ம இருப்போம். ஆமாம், அடுத்த வாங்க போகிறாங்க. இது டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா 15 வயசுக்கு குறைவாக இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அவங்களோட பர்ச்சேஸ் மெட்டாவர்ஸில் தான் நடக்க போகுது. ஆமாம், நடக்க போகுது. இது என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ரோல் பேக் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, என்னடா அது, நான் வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன், ரூம்லயே உட்காந்துருப்பேன் அப்படின்னா இதுல நெகட்டிவ் இருக்கு. அதனாலதான் சொன்னேன் இதுக்கு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இதுல பாசிட்டிவ்ஸ் கிரியேட் பண்றாங்க, லைக் ட்ரைனிங் பண்ணுறது, மெடிக்கல் அந்த மாதிரி பாசிட்டிவ் இது கிரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா சார், இப்போ ஒரு சின்ன இல்லை சார், இப்போ அந்த மிஷினை வந்து 360 டிகிரி வீடியோ எடுத்துருவாங்க சார். அது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் ட்வின் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் சீமெண்ட்ஸ்லேருந்து ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ இந்த அவேர்னஸ்லாம் நம்ம கொடுக்கணும் சார். நீங்கள் சீமெண்ட்ஸ்டே கேட்கலாம், எனக்கு இந்த மிஷினோட டிஜிட்டல் ட்வினை கொடு அப்படின்னு கேட்கலாம். நம்ம யாரும் அதை கேட்க மாட்டோம், நம்ம 1 கோடி ரூபா கொடுத்து மிஷின் வாங்கிடுவோம், அவன்கிட்ட நம்ம சீமெண்ட்டை கேட்கலாம், எனக்கு இந்த மிஷினோட டிஜிட்டல் ட்வின் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கலாம். இந்த டிஜிட்டல் ட்வின்றது வெர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற இது, அந்த மிஷினுக்கான ஆப்ஜெக்ட் அவன் கிரியேட் பண்ணிட்டான். அவன் ரெடி, இப்போ எல்லா மிஷினுக்கும் அவன் கிரியேட் பண்ணி வச்சுட்டான் பேரலா. ஓகே, நம்ம தான் அதை கேட்டு வாங்கணும், நம்ம கேட்கறனா அவன் தரமாட்டான். அதை நீங்கள் சீமெண்ட்ஸ்டையோ எந்த கம்பெனியில் எந்த மிஷின் வாங்கினாலும் அவன்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும், எனக்கு இந்த மிஷினோட டிஜிட்டல் ட்வின் வேணும்னு. அது கேட் டிஜிட்டல் ட்வின், டிஜிட்டல் ட்வின்ன்றது ஒரு வேர்டு, டிஜிட்டல் ட்வின். இந்த மிஷினை அப்படியே வெர்ச்சுவல் வேர்ல்டில் அந்த மிஷின் இருக்கும், அப்படியே 360 டிகிரியோடு இருக்கும், மிஷினை ஓப்பன் பண்ணலாம் வெர்ச்சுவல் வேர்ல்டில் போயிட்டு. ஸோ நீங்கள் அவன்கிட்ட கேட்கணும், எனக்கு இந்த மிஷினோட டிஜிட்டல் ட்வின் கொடு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லைப்ரரியோ அப்ளிகேஷனோ அவன் இது செட் பண்ணி கொடுத்துருவான். ஓகே, நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் எம்ப்ளாயை ட்ரெயின் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் அவதார் கிரியேட் பண்ணணும். ஆமாம் சார், டொபமைன்றது நம்ம பிரெயினில் ஃபார்ம் ஆகுறது, நம்மளை பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம பிரெயின் வந்து அந்த சிக்னல்ஸை கிரியேட் பண்ணுது, அந்த இதை இது பண்ணுறது. இப்போ அதுக்கு தான் வந்து இந்த டிவைஸ்லாம் வச்சுருப்பாங்க சார். இப்போ எப்படின்னா ரெண்டு இது கையில் மாட்டிக்குவாங்க, அந்த வீடியோ கூட நான் கையில் மாட்டிக்குவாங்க, அந்த மிஷினை நான் திறக்கணும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இந்த ரெண்டு டிவைஸ் இருக்கும், இதை சும்மா இப்படி இப்படி பண்ணுவாங்க. ஆனால் வெர்ச்சுவல் வேர்ல்டில் அவங்க அந்த மிஷினை திறக்கிறது ஆப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இது ஃபிசிக்கல் சிக்னல் வந்து வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடும் சார். ஸோ போயிட்டு, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரூமில் தான் இருப்பாங்க, ஒரு 10 ரூமில் தான் இருப்பாங்க. அவங்க சாட்டி வந்து வெர்ச்சுவல் வேர்ல்டில் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து இது பண்ணுறது. ஸோ இதோட பெரிய யூஸ் கேஸ் வந்தோன்னா நிறைய இண்டஸ்ட்ரி வந்து இதை அடாப்ட் பண்ணுறாங்க, இது வந்து பெட்டராக இருக்கு, இது பாசிட்டிவான விஷயம் சார். பாசிட்டிவான இல்லை இல்லை சார, கிரிப்டோ கரன்சின்றது என்னன்னா நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா தான் கிரிப்டோ கரன்சி. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாய்க்கே வந்து கிரிப்டோ கரன்சியில் தான் சம்பளம் கொடுக்க போகிறீங்க, இல்லை அதில் இருக்க ட்ரெயினருக்கு வந்து கிரிப்டோ கரன்சியில் சம்பளம் கொடுக்க போகிறீங்கன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். இல்லாட்டினா அது ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டாக தான் இருக்கும். பர்ச்சேசிங்க்கு இப்போ நம்மளோட பொருளை வந்து
ஃபிசிக்கல் வேர்ல்டில் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சியில் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, பட் அதை வந்து நம்மளோட கிரிப்டோ அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதை என்ன நான் என்ன சொல்கிறேன் சார், சில இதெல்லாம் ஸ்டாண்டர்டான கிரிப்டோ கரன்சி சார், பிட்காயின் இத்தீரியம்ன்றதெல்லாம் வேர்ல்டு வைட ஸ்டாண்டர்டான இருக்குது. இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க ஏமாறுறவங்க எதில் ஏமாறுறாங்க அப்படின்னா அன்னோன் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஏமாறுறாங்க. டோஜி ஏதாவது ஒரு அன்னோன் காயினை வந்து காயின் பண்ணுறாங்க, இது கொடுத்தா உடனே ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றப்போ அதில் இது பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாண்டர்டைஸ்டு காயின் இது பிட்காயினோ எத்தீரியமோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு காயின் வேர்ல்டு வைடு எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம பிஸ்னஸ் வந்து இந்த வாலெட்டைனாச்சும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதான் சார். நீங்கள் காசு எதுவும் போட தேவையில்ல, யாராவது காசு போட்டாங்கன்னா ரிசீவ் பண்ணுறதுக்கான வாலெட் உங்கள்கிட்ட இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து கியூஆர் கோடை வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த கிரிப்டோ காயின் அக்செப்ட் பண்ணக்கூடிய வாலெட்டை நம்ம பிஸ்னஸோடு அட்டாச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு யாராவது பே பண்ணாங்கன்னா வரும். ஆ எஸ் சார், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. ஆமாம் சார், அதனால தான் இப்போ கவர்மெண்ட்டே நிறைய அவங்க அவங்க சைடு இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட் பண்ணுறது. ரீசன்னா இது வேறு வழியே இல்லை, ரோல் பேக் பண்ண முடியாது. டெக்னாலஜி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, பெரிய பெரிய ஜெயின் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரோல் பேக்குக்கு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா 2019 வரைக்கும் இதை யாருமே பிலீவே பண்ணல. ஃபேஸ்புக் மட்டும்தான் இதை பேசிக்கிட்டே இருப்பான். ஃபேஸ்புக் எங்கே போகிறானோ ஃபேஸ்புக் கான்ஃபரன்ஸ்லாம் இதை பேசுவான், ஒரு மாதிரி ஒரு மெட்டாவர்ஸ் இருக்கும் அது இதாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். நோ ஒன் பிலீவ்ட் இட். ஓகே, ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு தெரிய வந்து ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளேயே 24 மணி நேரம் இருப்பான் அப்படின்றத யாராலையும் ரியலைஸே பண்ண முடியல. எப்படி ஒரு சேரில் 10 by ரூமில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துருப்பான்றது யாருமே ட்ரஸ்ட் பண்ணல. பட் கோவிட்டுக்கு அப்புறம் தேர் ஆல் சேஞ்ச் தன் மைண்டு, இது ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஒரு 5 years to 10 எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வெர்ச்சுவல் வேர்ல்டுல தான் சார், எல்லாமே எல்லாமே வெர்ச்சுவல் வேர்ல்டு, எல்லாமே அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே வெர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்க போகுது சார். அது எல்லாம் இல்லை, நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்கிறது எல்லாமே பாசிபிள் இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், எல்லாமே பாசிபிள். சி அதாவது நீங்கள் நீங்கள் ரியல் வேர்ல்டில் இருக்கிறது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பிரெயினுக்கு போகிற ஒரு சிக்னல் தான் சார். நீங்கள் டோப்பமின் அதுதான் சார் சார், அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும் சார், பட் இதுதான் வேர்ல்ட் இஸ் மூவி. அதான் சார், இப்போ நீங்கள் அங்கே அந்த ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ கிரிப்டோ கரன்சின்றது என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன் லைக் இந்த மெட்டாவர்ஸ்லாம் வந்து சில ஃப்ரீ கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் உள்ள மெட்டாவர்ஸ்குள்ளே போனோடனே வந்து ஒரு 4 வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி காயின் கொடுப்பான். இந்த என்னோட காயின் உனக்கு ஒரு 1000 காயின் கொடுக்குற சும்மா யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கு வேல்யூ எதுவுமே இருக்காது, நீங்களும் காசு செலவு பண்ண தேவையில்லை. இப்போ அந்த 1000 காயின் இருக்குது, இந்த 1000 காயின் நீங்கள் செலவு பண்ணணும். ஓகே, அதுக்கு தான் நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறீங்க, அங்கே பே பண்ணுவீங்க காயின் வச்சு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க எல்லாம் முடிச்சோடையும். இந்த காயினை வெர்ச்சுவல் வேர்ல்டில் விற்கிறமே வந்து அந்த ஹோட்டலோட ஃபிசிக்கல் வேர்ல்டில் டைப் பண்ணியிருப்பான். ஓகே, சி நான் வந்து என் காயினை கொடுத்து உன் ஹோட்டலை யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டேன், இப்போ உனக்கு வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் அவன் ஹோட்டல் புக் பண்ணி உனக்கு காசு கொடுக்குறான்ல, இத்தனை பர்சன்டேஜ் கமிஷன் எனக்கு கூட ஒரு மாசம் ஒரே ரூம்ல இருக்கிற மோடுக்கு நீங்க போக மாட்டீங்க, ஒரு நாள் இருப்பீங்க, அதுக்கடுத்த நாள் பிசிக்கல் வேர்ல்டுக்கு வந்துருவீங்க. இப்போ பிசிக்கல் வேர்ல்ட்ல உங்க பிரெயின் சொல்லிட்டே இருக்கும், அந்த சுவிட்சர்லாந்து அந்த இடத்துக்கு போனவங்க செம்மையா இருந்துச்சு, பிசிக்கலா நம்ம ஏன் போக கூடாதுங்க, செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபீலு அப்படின்றத ஃபிசிக்கல் வேர்ல்டில் உங்களுக்கு உங்கள் பிரெயின் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, கடனை கடனை வாங்கி கூட நீங்கள் அங்கே போவீங்க. இதுதான் இந்த மாடல் வந்து இதுதான், உங்களை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா தான். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. பட் ஒரு 20 கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராக்டிஸ் ஆகி ப்ராக்டிஸ் ஆகி என்னோடய மூளைக்கு வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கும் வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கும் அதுக்கு வித்தியாசமே தெரியாது, நான் எங்கே இருக்கேன்றதே அதுக்கு தெரியாது. அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகிடும், அதுக்குள்ள வெர்ச்சுவல் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், அங்கே நீங்கள் ரியல் காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படின்னா நம்ம ஒரு கார் வாங்குறதோ ஒரு பில்டிங் வாங்குறதோ இங்கே செய்யக்கூடாது இல்லையா? எது எது சார், அதாவது கரெக்ட் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் சார். ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் சார், கைத்தியம் பிடிச்சி அலையணும் சார். அதாவது நான் செய்யக்கூடிய என்ன செய்யக்கூடாது சார், அதான் சார் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க சார், ஏன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சம்பாதிக்கிறது எதுவுமே தேவையில்லை. அவங்களோட ஒரே இது என்ன, அப்பா ஏதாவது கிரிப்டோ கரன்சி வாங்கி வை
நாளைக்கு நான் பெரியார் ஆகும்போது விர்ச்சுவல் வேர்ல்ட்ல ஒரு லேண்ட் வாங்கி வை, எனக்கு யூஸ் ஆகும். பிசிக்கல் வேர்ல்ட்ல எதுவுமே வாங்காத. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் டிஸ்கஷன். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன், சி தேர் ஆர் த திங்ஸ் ரைட். இப்போ என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற உடம்பு மாதிரி தான் நாளைக்கு இந்த மெட்டாவர்ஸ்லேயும் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சம்பாதிக்கணும், உட்காந்து இருக்கிறதுலாம் சம்பாதிக்க முடியாது முதல் நாள்லேருந்து, ரைட். ஸோ ஹவு இட் வில் ஹேப்பன்னா, முதல் இந்த மெட்டாவர்ஸ் ஃபர்ஸ்ட் வருஷன் வரும்போதில் நீங்கள் 8 hours வேலை பார்க்கறது வந்து 4 hours வேலை பார்த்து, அதனால தான் இப்போ சொல்லிட்டாங்க மினிமம் ஒர்க்கிங் டேஸ் வந்து 7-5 days கிடையாது அப்படின்னு குறைக்கிறாங்க கவர்மெண்ட். ஏன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, 4 hours பிசிக்கல் ஒர்க் பண்ண வைப்பாங்க. யூ வில் ஏர்ன் ரிமைனிங் 4 hours, நீங்கள் ஏர்ன் பண்ணதை விட 10 மடங்கு செலவழிக்க வைப்பாங்க. வெர்ச்சுவல் வேர்ல்ட்ல இன்னைக்கு அதுதான் நடக்குது. சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு 5 years முன்னாடி எந்த ஒரு விஷயத்த செலவழிக்கணும், பலூனா 10 ரூபா அப்புறம் வாங்குவோம் அப்படின்னு. இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. பலூனை நீங்கள் வாங்கிட்டு இருக்க முடியல, உங்கள் பிள்ளைய வந்து QR கோடில் போய் ஸ்கேன் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இட் மீன்ஸ் லைக் நீங்கள் சம்பாதிக்கிற வேகத்தில் அதை செலவு பண்ண வைக்கணுங்கிறத நீங்கள் போகிற எக்கனாமி. இந்த எக்கனாமிக்ஸ் பேர் வந்து என்னன்னா பிஹேவியர் எக்கனாமிக்ஸ். ஸோ வாட் இஸ் பிஹேவியர் எக்கனாமிக்ஸ்ங்கிறதுனா என்னன்னா, முன்னாடி மேனுஃபேக்சரிங் பண்ணோம், நீங்கள் பிடிச்சா வாங்கினா பிடிக்காட்டி வாங்க முடியாது, யாரும் உங்கள் கழுத்தை ஃபோர்ஸ் பண்ணிட்டு தர முடியாது. இந்த பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஹியூமனோடைய பிஹேவியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு என்னென்ன வழியிலலாம் அவனை வேகமாக செலவழிக்க வைக்கலாம். சி எக்கனாமிக்ஸ்ங்கிறது வந்து பணத்தை எவ்வளோ வேகமாக அந்த மணி ஃப்ளோ ஆகுதுங்கிறது தான். எவ்வளவு வேகமா மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கோ அவ்வளவு வேகமா உங்க பாக்கெட்ல இருந்து என் பாக்கெட் போறோம், என் பாக்கெட்ல இருந்து அவங்க பாக்கெட் போவோம். டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் எல்லாமே என்னன்னா, இந்த மணி ஃப்ளோ வேகத்தை எப்படி ஃபாஸ்டன் பண்றதுங்கிறது. நீங்க காலையில 400 ரூபா சம்பாதிச்சிட்டீங்களா, என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் 800 ரூபா உங்களை செலவழிக்க இருக்காது. ஏன்னா 400 ரூபா நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணிருக்கீங்க, 400 ரூபீஸ் உங்க கிரெடிட் கார்டுல இருந்து செலவு பண்ணுவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டேல இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வி ஆர் கெயினிங் லைக் 800 ரூபீஸ். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் வந்து தான் பேர் வந்து பிஹேவியர் எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு உலகம் போய்கிட்டு இருக்கிறது வந்து அந்த பிஹேவியர் எக்கனாமிக்ஸை சுற்றி தான். ஸோ இமீடியட்டாவே மெட்டாவர்ஸ்ல நீங்க போனோடனே காலையில எழுந்திரிச்சு வந்து நைட் வரைக்கும் நான் படுத்தே கிடப்பேன், அது கிடையவே கிடையாது. அங்கேயே நீங்க வேலை பார்க்குற மாதிரி தான், வேலை பார்க்கணும். யூ ஹேவ் டு ஏர்ன். என்ன பண்ணுவீங்கன்னா, மத்தியானம் 2 மணிக்கு போய் கண்ணாடி மாட்டி படுத்தீங்கன்னா, நீங்க காலையில இல்லை அதுக்கு முன்னாடி 3 நாள் சம்பாதிச்சது எல்லாத்தையும் அன்னைக்கு ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்துருவீங்க. அந்த பிரைன் வருவாங்க, நான் சொன்ன மாதிரி அந்த மனப்பெண் வருவாங்க, வெர்ச்சுவல் டிவி நான் காட்டுவாங்க, கையை தட்டினதுக்கு ஒரு 500 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. That's what it is happening. It is not a free, right? நீங்க போறீங்க அமேசான், முதல் நாள் என்ன சொல்லுவாங்க, அமேசான் பிரைம் போவாங்க 100 ரூபா மந்த்லி அப்படிம்பாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், கேபிள் டிவி 250 ரூபீஸ், நான் எதுக்கு ஓகே அங்கே போனோம், 100 ரூபீஸ் ஓகே லெட் அஸ் கோ ஃபார் அமேசான் பிரைம். படத்துக்கு போனாலே 200 ரூபா, பிரைம்ல நாலு படம் புதுசாக பார்க்குறேன்னு நீங்க நினைப்பீங்க. முதல் நாள் போகும்போது 100 ரூபா தான். கேன் எனிவன் டெல் மீ லைக் வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 2 இயர்ஸ்? இன்னைக்கு அதே அமேசான் வந்து 500 ரூபா கொண்டு போயிட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ் 150 ரூபா தான் இந்தியாவுக்கு வந்தாங்க 1 இயர் பிஃபோர், இன்னைக்கு 450 ரூபா. So that is what the trick they are doing, behavior. உங்க behavior முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணி லாஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேடிஎம் இப்போ பேசினாங்க, பேடிஎம்மோட பிசினஸ் மாடல் என்ன, நீ 1 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணா 100 ரூபா நான் அவனுக்கு திருப்பி தரேன் கேஷ்பேக். கேஷ்பேக்னா நமக்கு பார்க்க கம்பெனியோட நீங்க பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா நட்டத்தில் தான் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஒன் சர்டன் ஆஃப் டைம்ல நீங்க டிரான்சாக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன மைண்டில் வரணும், பேடிஎம் ஓகே பேடிஎம் உடனே டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேஷ்பேக்குங்கிற ஆஃபரையும் மறந்துடுவாங்க. உங்களுக்கு எது எடுத்தாலும் பேடிஎம்மாக தான் தெரியும், டீ கடையா எங்கே பேடிஎம் இருக்கா வேற இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பிஹேவியருக்குள்ள போய் செட் ஆகி உங்க மைண்டுக்குள்ளே அதை திரிச்சுட்டாங்க, எங்கே போனாலும் பேடிஎம்மாக தான் தெரியும். அப்போ டிரான்சாக்ஷன் நீங்கள் ஆரம்பிக்க டீ காலையில் டீ சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு ஈவினிங் பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பேடிஎம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஃபியூச்சரில் அவங்க வந்து 10 ரூபா செலவு பண்ணிக்கலாம், 2 ரூபா அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் அதான் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு இந்தியாவில் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுதான் இப்போ இது. ஸோ அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம கூட அட்லீஸ்ட் ஏன்னா நம்ம ஒரு 20-30 வருஷம் ஃபிசிக்கல் வேர்ல்டில் வாழ்ந்துருக்கோம், பட் அவங்களுக்கு எடுத்த ஃபஸ்ட்டு 2nd, 3rd, 4th இயர்லேயே அவங்க ஆன்லைன் தான் போகிறாங்க. ஸோ தே ஆர் த டார்கெட் ஆடியன்ஸு. பட் அஸ் அ சி நெக்ஸ்ட்டு மெட்டாவர்ஸில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா யூஆர் சேஃப், எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காசு வரும் உங்களுக்கு. பட் எம்ப்ளாயாக போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் வை பிஸ்னஸ் ஹேஸ் டு அடாப்ட் டு த மெட்டாவர்ஸ் அஸ் இயர்லி அஸ் பாசிபிள். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேனாக போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே பொருள் வாங்க போகிறாங்க, ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க, யூ ஆர் மேக்கிங் மணி, அந்த மாதிரி சேனல் போகும். பட் ப்யூர் எம்ப்ளாயாக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனீங்கன்னா யூ லூஸ் லாட் ஆஃப் மணி. இதான் ஓவரால். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப பிரமிக்க தக்க செஷன், பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். இது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன்னா, நானும் செந்தில் சாரும் சேர்ந்து 2016 நாங்கள் செஞ்ச விர்ச்சுவல் தியேட்டர்,
virthi.com அப்படின்னு போட்டோம். விர்ச்சுவல் தேட்டர் 2016 செய்தது இது. ஓகே, இந்த விர்ச்சுவலில் தேட்டரை, அதாவது நம்ம சினிமா படத்தை கொண்டு போகிறதுக்காக செய்த ஒரு முயற்சி. ரொம்ப அருமையான செஷன். இதோட ஆடியன்ஸோட ஒரு 15-20 நிமிடம் சில விஷயங்கள் இருக்குன்னோ, இந்த செஷன் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நமக்கு விழிப்புணர்வை கொடுத்துச்சு, ஒரு பயத்தை கொடுத்துச்சு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி இதை தவிர்க்கவே முடியாது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒதுங்கிட முடியாது. இது எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அதற்கடுத்து சில செஷன், அதாவது நம்மளுக்கு இந்த செஷனோட சப்போர்ட் பண்ண சில இன்புட் உங்களுக்கு கிடைக்க போது, அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதாவது நான் வந்து இப்போ கடந்த மாதம் நடந்த என்னுடைய எஸ்கானில் கூட சொன்ன ஒரு விஷயம், அதாவது நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ விளையாண்டால் அது பப்ஜி, வாழ்க்கையவே விளையாட்டாக விளையாண்டால் அது வந்து மெட்டாவர்ஸ் அப்படின்னு, ஒரு வாழ்க்கையே விளையாட்டாக விளையாடக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதை எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோமோ நல்லது. முன்னால் ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது நிலாவுக்கு போனால் கூட அங்கே வந்து ஒரு நாயர் டீ கடை போட்டிருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி வெளிநாட்டுக்காரவங்க இந்த விஷயத்தை தொழில் ஆக்கிரமிக்க முன்னாடி நம்மெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோர்ஸை ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ண முடியும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எப்படி எல்லாம் எல்லாமேனா, யாரெல்லாம் டிஜிட்டலில் உறுப்பினராக இல்லாமல் இருக்கீங்களோ, நீங்கள் டிஜிட்டலில் உறுப்பினராக உங்களை இணைத்து கொண்டாலே அடுத்த ஒரு வருடம் எங்களுடைய ப்ரோக்ராமில் நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ காமர்ஸு, கிளவுட் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், இது நிறைய சாஸ் அப்ளிகேஷன், இதிலிருந்து எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து அதை எப்படி மெட்டாவர்ஸோட எனேபிள் பண்ணுறத நாங்கள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ உங்களோட பிஸ்னஸை மெட்டாவர்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் டிஜிட்டல் இதுக்கு துணை நிற்க போகுது. அதனால் நண்பர்களே, உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறதான், டிஜிட்டல் அமைப்பு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், லாப நோக்கமற்ற அமைப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் துவக்கப்பட்டது, எங்களுடைய சீனியர் பிரசிடென்ட் ரத்னவேல் சாரால் துவக்கப்பட்டு சேம்பரோட சப்போர்ட்டில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த அமைப்பில் நீங்கள் உங்களை உறுப்பினராக இணைத்துக்கலாம். ஒரு வருடத்திற்கான உறுப்பினர் சந்தா வந்து 2999 மட்டுமே ஒரு வருடத்திற்கு. ஒவ்வொரு மாதமும் விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் தான், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணலாம். இது வந்து அவேர்னஸ் கொடுக்கறது இல்லை, இப்போ இந்த செஷன் வந்து அவேர்னஸ் செஷன், எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத அவேர்னஸ் செஷன். நாங்கள் டிஜிட்டலில் ஒவ்வொரு மாதமும் நடத்தக்கூடிய செஷன் ஸ்கில்ல கொடுக்கக்கூடியது, எப்படி ஒரு டூலை நீங்களே பயன்படுத்த போகிறீங்க, அது நீங்களோ உங்களுடைய எம்ப்ளாய்களோ இணைந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், லிங்க்டின் மார்க்கெட்டிங், இ காமர்ஸில் செல் பண்ணுறது, கவர்மெண்ட்டோடைய ஜெம் போர்ட்டலில் செல் பண்ணுறது, அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுறது, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்களே மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, க்ளவுட் அப்ளிகேஷனை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுன்ற மாதிரி வேறு வேறு கோணங்களில் ஒவ்வொரு மாதமும் செஷன் நடத்த போகிறோம். அதனால் முன்னால் வந்து இந்த டேபிளில் டிஜிட்டலுடைய ப்ரௌச்சரும் அது சம்மந்தமான மெம்பர்ஷிப்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நீங்கள் இணைந்து கற்றுக்கலாம். இன்றைக்கி சொன்ன விஷயத்தில் நான் அதை வந்து கொஞ்சம் விரிவாக செந்தில் சார் அதை சொல்லலை மென்ஷன் பண்ணாங்க. டிஜிட்டமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பில்டு பண்ணிட்டுருக்கோம். நான் ஃபவுண்டராகவும் திரு செந்தில் அவர்கள் கோ ஃபவுண்டராகவும் இருந்து டிஜிட்டமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். இது எந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால், நான் வந்து 2008 இன்சீட் அப்படின்ற ஒரு என்ஜின் நான் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன், இன்ஃபர்மேஷன் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு என்ஜின். அந்த என்ஜினை க்ரியேட் பண்ணி என்னுடைய மல்டிபிள் போர்ட்டலுக்காக செய்துக்கிட்டே இருந்ததை அப்துல் கலாம் ஐயாட்ட உட்காந்து பேசும்போது ஒரு நாலேஜ் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அதாவது ஐயா, நம்ம இந்தியா வந்து எம்ப்ளாயியாக இருக்குது, எம்ப்ளாயராக இல்லை, கேபிஓ பிபிஓ நடத்துகிறோம். நம்ம நிறைய நிறுவனங்களுக்கு, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு நம்ம வந்து பாடி ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஓன் தொழில்நுட்பத்தையோ பிராண்டையோ பில்டு பண்ணலை, அதை பில்டு பண்ணுறது என்னுடைய கனவு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் அதோடைய முயற்சி. அதற்கப்புறம் வெளில வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பித்தோம், அவர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டோமே, ஏன் இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்றத திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கும்போது, நம்ம நிறுவனத்துக்கு க்ரியேட் பண்ண இந்த இன்சிட் அப்படின்ற என்ஜினை இந்த சமுதாயத்துக்கான ஒரு என்ஜினாக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ க்ரியேட் பண்ண நேம் தான் டிஜிட்டமேட்டிக்ஸ். எப்படி வந்து சிஸ்டமேட்டிக் ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறோமோ அதே மாதிரி டிஜிட்டமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு என்ஜினுக்கு பேர் வச்சு அதை க்ரியேட் பண்ணி அந்த கான்செப்டை நான் செந்தில் சார்கிட்ட ஷேர் பண்ணேன். அப்போது அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், சார் நீங்கள் பெரிய விஷனரியாக திங்க் பண்ணியிருக்கீங்க, இந்த நீங்கள் சொன்ன ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒரு ஒரு ஏரியா அந்த ஃபீச்சர். அதை பார்த்து அவர் சொன்னார், இப்போ தான் இதை பற்றி கூகுளில் ஃபேஸ்புக்கிலலாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட பாதி செய்து வச்சுருக்கீங்க. இதுக்கு பேர் வந்து டாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சார், டேட்டா செட் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். அதில் வந்து நாங்கள் ஆரம்பித்தோம், இப்போ ஃபேஸ் 1 ரெடி பண்ணிட்டோம், அடுத்த ஃபேஸ் 2,
ஃபேஸ் 3க்கு கொண்டு போக போகிறோம். அதை வந்து டிஜிட்டல் மேட்ரிக்ஸ் நாங்கள் முயற்சி எடுத்துருக்கோன்ற ரெண்டு வார்த்தை சொன்னார், அதை கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்டு இங்கே உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறது நான் பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம். ஆமாம் சார், அதுவே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம் சார். ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கு, இங்கே உள்ள சிறு குறு வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கான ஒரு வடிவத்தைனா அவங்களே அதை அடாப்ட் பண்ணிட்டா மற்ற பிஸ்னஸ்க்கெலாம் இது ஈஸி அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படின்ற. எஸ், இதற்கான ஒரு முன்னெடுப்பு இங்கே நடந்துருச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்போ நம்மளோட ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நண்பர் அழகாக சொன்னார், நான் பொண்ணு பார்த்தா அவங்களோட டிஜிட்டல் ட்வின் கேட்கணுமான்னு. அப்போது நம்ம இதிலிருந்து சில டேக்அவே எடுத்துக்க போகிறோம். நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம டிஜிட்டல் ட்வின்னை உருவாக்கணும். நாங்கள் அடுத்த ஒரு இடத்துல சார் சொல்லும் போதெல்லாம் நோட் பண்ணேன், நம்ம டிஜிட்டல் மெம்பர்ஸ்க்கெல்லாம் அவங்களோட ப்ராடக்டவே சர்வீஸையோ எப்படி டிஜிட்டல் ட்வின்னாக மாற்றலாம் அப்படின்றத நம்ம ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் இந்த வெப்பை நோட் பண்ணிக்கலாம், spotiel.io. அது வந்து இப்போ மெட்டாவர்ஸுக்கான ஒரு ஆரம்ப பிளாட்ஃபார்மாக இருக்குங்க. நாங்கள் இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை தான் நாங்கள் டிஜிட்டல் மேட்ரிக்ஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபீச்சரோடு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்பார்டியல், spartiel.io, spartiel, spartiel.io அப்படின்ற பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா ஃப்ரீயாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்பேஸை வந்து இப்போவே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். மொபைல் ஆப்பும் அவைலபிள், வெப்பும் அவைலபிள், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இப்போவே நீங்கள் செய்யலாம். இதில் இந்த ஸ்பார்டியலை எப்படி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை இதில் செட் பண்ண முடியுன்ற செஷன் அடுத்த ஓரிரு மாதத்தில் டிஜிட்டலாக நடக்கப்போகுது. ஒரு ஒர்க் ஷாப் நடக்கப்போகுது அடுத்த ஓரிரு மாதத்தில், அதில் நீங்கள் கலந்துக்குங்க. இப்போது நீங்கள் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ நானும் ஒரு 3-4 ஸ்பேஸ் அதில் க்ரியேட் பண்ணிக்கேன், என்னோடய வீடை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கேன். ஸ்பார்டியலில் என்னோடய வீடை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கேன். அதில் சார் சொன்ன மாதிரி டிவிலாம் வாங்கி மாட்டியிருக்கேன், சில டூல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, அதெல்லாம் நான் வாங்கி அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு கடற்கரை இருக்குது என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில், ஒரு என்ன சொல்லலாம், பூந்தோட்டம்லாம் அமைச்சிருக்கோம். ஆமாம், இடம் இருக்குது, இடம் வாங்கலை. அந்த மாதிரி ஒரு 2-3 இது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பிஸ்னஸுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் தேவை. அதை டிஜிட்டலில் அடுத்த மாதம் அதற்கு அடுத்த மாதமும் நடத்தப்படும். ஒன்று. இரண்டாவது வந்து டொப்பமேன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க நண்பர்களே. ஹாட் ஸ்டாரில் ஃப்ரீ கை அப்படின்ற ஒரு மூவி இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த மூவியை நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம், பே பண்ண வேண்டியதில்லை. ஹாட் ஸ்டார் அக்கௌண்ட்டை நீங்கள் பண்ணால் ஃப்ரீ கைன்ற ஒரு மூவி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா. அந்த மூவி இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக உணர்ந்து கொள்ள முடியும். அது ஒன்று. அதே மாதிரி அடுத்த ஒரு 2 ஷேருக்கு அப்புறம் இந்த விர்ச்சுவல் வேர்ல்டை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை உங்களோட விர்ச்சுவல் எக்ஸ்போவில் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஷேரிங்கும் திருப்பதிராஜன் சார், இபிசியோடைய தலைவர் திரு கே திருப்பதிராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க அதை பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒருத்தரை நான் மென்ஷன் பண்ண தவிர்த்துட்டேன், அப்பல உற்பத்தியாளர் சங்கத்துடைய தலைவர் திரு ஜி திருமுருகன் அவர் வந்திருக்காங்க. இன்னும் அப்புறம் எஸ்எம்ஐ ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஃபோடெக்லேருந்து ஸ்ரீனிவாசன் சார் வந்திருக்காங்க. இங்கே டிஜிட்டலுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு பீரியடில் டிஜிட்டலுக்கு டொனேஷன் வந்து இங்கே ஆனுவல் ஈவெண்ட்டு கலெக்ட் பண்ணுறோம், ஒரு 25,000 கலெக்ட் பண்ணுறோம். போய் அங்கே அவர்கிட்ட வந்து சொன்னால், சரி எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு. சார் ஒரு 50 நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவர் 75 எழுதி கொடுத்தார், மிஸ்டர் செல்வா அவர்கள். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து, நாங்கள் இந்த மாதிரியான ஈவெண்ட்டுகள்லாம் அவங்களுக்கு தெரியும், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு அனுவல் ஈவெண்ட் நடத்தோம்னா நாங்கள் சொன்னதை விட அதிகமாக. அவர் சொன்னார், நாங்களாம் இந்த மாதிரி சொசைட்டிக்கு எங்களால் டயத்தை கொடுக்க முடியல, நீங்கள் டயத்தை கொடுக்குறீங்க, நாங்கள் பணத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ்எம்ஐலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அடுத்த செஷன் வந்து சரவணன் சார் கொஞ்சம் வாங்க மேடைக்கு வாங்க. சாய் சார் செல்லும் சார், நீ இப்படி வாங்க சார். குட் ஈவினிங் ரெஸ்பெக்டட் ரத்னவேல் சார், செக்ரட்டரி சார், ஜெயகமுத்து சார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ஒரு புதுசாக ஏதாவது வித்தியாசமாக கொண்டு வந்ததில் மெட்டாவர்ஸ் மதுரையில் இது ஃபஸ்ட்டு செஷன் நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார். அஃப்கோர்ஸ் செந்திலோட ஸ்பீச்சு கேட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், அவரோட செஷனை. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு
God created universe. I think you have shown the meta universe today. Or Maya jalathula kuttu poitinga. Good. So just wanted to talk about Nativelead Foundation. So inga yara startups irundinga avangalukku la konjam benefit a irukum. Or those who want to be entrepreneurs, இந்த மெட்டாவர்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு செமினார் எடுக்கிறனால நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கனால அதில் எப்படி ஆண்டர்பிரினர் ஆகலாம் அப்படின்றது கூட நீங்கள் திங்க் பண்ணி இது பண்ணலாம். நேட்டிவ்லீட் ஃபவுண்டேஷன்றது வந்து ஒரு 2013 ஸ்டார்ட் பண்ணது மதுரையில். நானும் மிஸ்டர் சிவராஜான்னு ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிவராஜா இஸ் நவ் த சிஇஓ ஆஃப் டான்சிம், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன். ஜான்வரியில் தான் அவர் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷனில் இஸ் பிகம் த சிஇஓ. அதுக்கு பேங்க்கில் 2012 2022 வரை எடுத்த எஃபர்ட். அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நிறைய ஸ்டார்ட் அப்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜிலேருந்து எப்படி ஜாப் தேடி போகாமல் ஜாப் க்ரியேட்டர்ஸ் ஆக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்த இந்த நேட்டிவ்லீட் ஃபவுண்டேஷன். So in the Nativelead Foundation, we are doing 4 activities: enabling, that is creating that entrepreneurship culture, enabling the startups. We are nurturing them, or a mentor network avangala la vechukitte mentors vande startups vande nurture pandrathu or facility. Moonavathu vande incubation. We have tied up with lots of incubation centers nariya edathila, engineering colleges leyo nariya MBA colleges leyo start aayiruchu. So and the incubation centers la vande connect pandrom. And நாலாவது வந்து ஃபினான்சிங் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ லாட் ஆஃப் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் திஸ். கரண்ட்லி வி ஹாவ் 6 சாப்டர்ஸ் இன் த ஸ்டேட். 6 லொக்கேஷனில் நம்மளோட சாப்டர் இருக்குது. அண்ட் மோர் தேன் 300 இன்வெஸ்டர்ஸ் ஆர் தேர் அண்டர் பார்ட் ஆஃப் நேட்டிவ் ஏஞ்சல் நெட்ஒர்க். அண்ட் இந்த 300 இன்வெஸ்டர்ஸுமே எல்லாருமே டியர் 3 டவுன்ஸில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எப்படி ஃபண்டிங் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் they are looking at that. And இதில் வந்து ஒரு மோர் தென் 500 ஸ்டார்ட் அப்ஸோட என்கேஜ்மெண்ட் நடந்துருக்கு. ஒரு 11 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். 11 ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நேட்டிவ் ஏஞ்சல் நெட்ஒர்க்லேருந்து. அண்ட் இதை பேஸ் பண்ணி யாராவது, ஐ மீன் ப்ரைமர்லி உங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இங்கே நிறைய வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கைட் பண்ணி எப்படி ஒரு நல்ல வெஞ்சர் ஆக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்ரைட்டீரியா. We have a complete process. You can always contact Nativelead Foundation office anytime. Karpanan irukkaru, avangala ipo contact pannalam. And as part of Nativelead Foundation, see Crescent Engineering avangaloda incubation facility kuda irukke. So avangaloda sendu we work along to arrange lot of incubation facility for the new startups. So adhai seithittu maybe anyone interested, you can always reach out to us. I just wanted to give a brief about it. Again, congratulations to of course sir oda kai la edha thodangna nalla da nadakkum adanalai madurai la vande metaverse endradhu vande iniki establishment la ungaloda vision o sir oda aashirvaadam vandu kattayama this is going to be a success. Madurai ku edha or vyathyasama pannano aduk I think this is a good effort. Thank you. Anaivarukkum vanakkam. Na ungalde time nariya eduk varumla. Thank you sir, Ratnavel sir, for being inspiration for all other peoples. என்னுடைய பேர் வந்து பிரேம்குமார். நான் வந்து கிரசன்ட் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்குது. அதில் அண்ணா ஒரு ஹெட்டாக இருக்கேன். இந்த கிரசன்ட் இனோவேஷன் இன்குபேஷன் கவுன்சில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இருக்கக்கூடிய பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இந்த யூனிவர்சிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 38-40 வருஷமாக இருக்குது. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லோரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இந்த இன்குபேஷன் சென்டர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து படிச்சுட்டு நிறைய இடத்துல வேலைவாய்ப்புக்காக போகிறாங்க, யூத்ஸு கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த யூத்ஸ்லாம் எப்படி ஜாப் சீக்கர்ஸை வந்து ஜாப் க்ரியேட்டராக கன்வெர்ட் பண்ணுன்ற ஒரு மெத்தடாலஜி. இதில் இந்த இன்குபேஷன் சென்டர்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கக்கிட்ட ஒரு ஐடியா இருந்தால் போதும். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு விர்ச்சுவல் ஐடியாவோ இல்லை ஃபிசிக்கல் ஐடியாவோ ஏதோ ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, அந்த ஐடியாவை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வகையான சப்போர்ட் சிஸ்டமும் நாங்கள் செய்கிறோம். வி சப்போர்ட்ஸ் இன் 3 M's சொல்கிறோம், 3M strategy சொல்கிறோம், மென்டரிங், மணி அண்ட் மார்க்கெட்டிங்.
இந்த கிரசன்ட் இனோவேஷன் இன்குபேஷன் கவுன்சில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி சப்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் இந்தியா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னும் நிறைய கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டான்ஸிமோ இடிஐ எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஃபண்ட்லாம் கொடுத்து ஒரு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லைஃப் சயின்சஸ்ன்னு ஒரு ஐடியாவில் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு தேவையான லெபார்டரிஸ்லேருந்து நீங்கள் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும். நான் லைஃப் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 இப்போ நாங்கள் வந்து இன்டெல் அந்த கார்ப்பரேட் பிக் கம்பெனி இன்டெல் கம்பெனியோடு நாங்கள் ஜாயிண்ட் ப்ரோக்ராம் பண்ணி இன்டெல் உன்னதி அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டிங் லேப் மேபி தமிழ்நாட்டில் அதை ஒரு ஃபஸ்ட்டு லெபார்ட்ரி இப்போ நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி இப்போது இந்த மெட்டாவேஸ்க்கு சார் சொன்ன மாதிரி உங்கள் பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான டெக்னாலஜி அங்கே 5G இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, IoT இருக்குது, ரோபாட்டிக்ஸ் இருக்குது, 5G டெக்னாலஜினு கொஞ்சம் நல்லா கொண்டு வரப்போகிறோம். ஸோ இந்த மாதிரியான எல்லா நீங்கள் இங்கே பேசினது எல்லாத்துக்கும் செயல்படுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த நாங்கள் செட் பண்ணிகிட்ருக்கோம் செட் பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் வந்து மதுரையில் நேட்டிவ்லீடு ஃபவுண்டேஷன் மூலியமாக நாங்கள் இதை ஸ்டெப்அப் பண்ணியிருக்கோம். இங்கே அழகர் கோயிலில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 acre கேம்பஸ் ஒன்று இருக்குது. அங்கே இப்போ 10,000 square feet இடம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட ஐ மீன் நேட்டிவ்லீட் சார் நாங்கள் மூலியமாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 ஸ்டார்ட் அப்ஸ் எங்ககிட்ட அவுன்போர்ட் ஆகியிருக்காங்க. வேரியஸ் இண்டஸ்ட்ரி 4.0 இருக்காங்க, லைஃப் சயின்சஸில் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த ட்ரிபிள் எம் ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மென்டரிங் பண்ணுறோம், மென்டர்ஸை வச்சு அவங்களுடைய ஐடியாஸை அடுத்த லெவல் கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபண்டிங் கொடுக்குறோம், கவர்மெண்ட் மூலியமாக நிறைய ஃபண்டிங்ஸ் கிராண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறோம். லோன் மாதிரி இல்லை, லோனும் வாங்கி கொடுக்குறோம். இட் இஸ் லோன் மாதிரி இல்லாமல் கிராண்ட்ஸ் கிடைக்கும். அந்த காசு வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அவார்ட் மணி மாதிரி நீங்கள் அதில் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு கொடுக்குறது. இன்னொன்று மார்க்கெட். இப்போ நாங்கள் வந்து குளோபலாக நிறைய இடத்துல கனெக்டடாக இருக்கோம். மிடில் ஈஸ்ட், துபாய், ஷார்ஜா அந்த மாதிரி இருக்கிற மிடில் ஈஸ்ட்லேயும் கனெக்டடில் இருக்கோம். நார்த் ஆஃப்ரிக்காவில் கனெக்ஷனில் இருக்கோம், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கனெக்ஷனில் இருக்கும், யூஎஸில் கனெக்ஷன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்க, அந்த ப்ராடக்டை வந்து வெளியில் உங்களுக்கு சந்தைப்படுத்தணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அந்த அங்கே அந்த தேவையான சப்போர்ட்ஸ்டையும் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர்த்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் ஒரு 120 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட. இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸை அவங்க அந்த ஸ்டார்ட் அப் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வர ஸ்டார்ட் அப்ஸாக இருப்பாங்க, எங்கள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, எங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்ட்டிஸும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருப்பாங்க. அதாவது யார் வேணாலும் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் போகலாம். இதில் 6 வயசில் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்காங்க, 66 வயசுலேயும் ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கார். அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஐடியாவை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஐடியாவை ஒரு நல்ல பிஸ்னஸாக நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக பண்ணக்கூடியதுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டத்தை செஞ்சுத்தரத்தான நிறுவனம் தான் அந்த கிரசன்ட் இனோவேஷன் இன்குபேஷன் கவுன்சில். இதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் இருக்குது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா நாங்கள் வந்து இந்த அழகு கோயிலில் இருக்கோம், முத்து சார் இருக்காங்க, கருப்பணன் சார் இருக்காங்க, நேட்டிவ்லீட் ஃபவுண்டேஷன் செஞ்சிட்ருக்கோம். வேறு டீட்டெயில்ஸ் வேணால் எங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து www.ciic.ventures. இதில் போனீங்கன்னா எங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் சென்னைக்கு எப்பயாச்சும் வரீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையில் வண்டலூர் ஜூ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேம்பஸில் நாங்கள் இருக்கோம். அந்த கேம்ப் காலேஜ் கேம்பஸ்குள்ளே தான் அதை நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரியலி இன்ஸ்பைர்டு பை செந்தில் சார். இந்த மெட்டாவேர்ஸ் அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே பின்னாடி சார்கிட்ட பேசிருக்கும் போது, நம்ம கல்யாணம் நடக்கிறது முன்னாடி இந்த மெட்டாவேர்ஸ் வந்துருந்துச்சுன்னா இவட செலக்ட் ஒரு நல்ல சாய்ஸாக இருந்திருக்கும். எனிவே இட்ஸ் நாட் அ டிலே அண்ட் வில் பி ஆல்சோ ஹாப்பி டு நோ வி கனெக்ட் வித் திஸ் இந்த மெட்டாவேர்ஸ் மாதிரியான ஐடியாஸ் இருக்கிறவங்க விர்ச்சுவலில் வேர்ல்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சிஐசி வந்து ஃபேஸ்புக்கோடு கனெக்ட் ஆகிருக்கும். ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ இந்த மெட்டா வெர்ஷனுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து ஆர்டிஃபிஷியல் ARVRக்காக மட்டும் ஒரு கிராண்ட் சேலஞ்ச் ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்க. அந்த கிராண்ட் சேலஞ்ச் ப்ரோக்ராம் வந்து நம்ம சிஐசி வந்து இந்த ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கோம், அவங்க மூலிமா எடுத்து நடத்த போகிறோம். ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி மீட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த மாதிரியான டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி 4.0 சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸாக வரவங்களுக்கு ஒரு ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்கு சிஐசியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மினிமம் 5 ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து 10 ஸ்டார்ட் அப்ஸ் வரைக்கும் பண்ணுறதுக்கு
அவங்களுக்கு வந்து குளோபல் லெவலில் நெட்ஒர்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மினிமம் 2 crore, மினிமம் 5 lakhs 2 crores வரைக்கும் ஃபண்டிங் சப்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் எனிபடி இன்ட்ரெஸ்டட் இன் தட் செக்மெண்ட் செக்டர், ப்ளீஸ் அப்ரோச் அஸ். தேங்க் யூ ஸோ மச். ரெஸ்பெக்டட் சீனியர் பிரசிடென்ட், தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் செக்ரட்டரி செல்வம் சார், டிஜிட்டாலினுடைய சேர்மன் ஜே கே முத்து அண்டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபோரம்ஸ், ஐ எம் ஸோ கிளாட் டிஜிட்டாலினுடைய இந்த ப்ரோக்ராமில். ஸோ இந்த மெட்டாவர்ஸ் பற்றி செந்தில்குமார் சொன்ன ஒரு விஷயத்தை ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு கனெக்ட் வித் அ ப்ரோக்ராம் இன் தி சேம் ஹால் இன் 2003 இதே ஹாலில் மிஸ்டர் ஜெகத் சா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்போ பண்ணாங்க. அப்போ வந்து அவர் வெப்சைட்ஸை பற்றி அவர் சொன்னார், வெப்சைட்ஸ் மூலமாக பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னப்போ கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தோம். அவர் லேப்டாப்பு மொபைலில் கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் வெப்சைட்டு, இங்கே பாருங்கள் நான் மெயில் அனுப்புகிறேன் பாருங்கள், உடனே ரிப்ளை வருது பாருங்கன்னு நல்லா காமிச்சார். இட் வாஸ் ஸோ த்ரில்லிங். ஓ வா, வெப்சைட் மூலமாகலாம் பொருள்கள் வாங்குகிறாங்களா அப்படின்னு பார்த்ததோடு நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போது அவர் சொன்ன விஷயத்தை நான் அந்த பின்னாடி ஒரு சேரில் உட்காந்து பார்த்துட்டே இருந்துட்டு அதில் இருக்க விஷயங்களை அடுத்து அடாப்ட் பண்ணோம். அந்த அடாப்ட் பண்ண விஷயம் தான் என்னுடைய பிஸ்னஸ் மாடலாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அது 2004 இப்போ 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருடங்களாக நாங்கள் அந்த இதில் இருக்கோம். ஸோ வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் டு மோர் தென் 100+ கண்ட்ரீஸ். நிறைய டிஜிட்டால் கிடைச்ச இன்ஃபர்மேஷன், ஏன்னா எங்களுக்கு வந்து எஸ் அமைப்பின் மூலமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சீனியர் பிரசிடென்ட் இபிசி என்ற அமைப்பின் மூலமாக எனக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் நிறைய செஷன்ஸ் பண்ணுவது மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வரக்கூடியவங்களுடைய சப்போர்ட்டின் மூலமாக கிடைத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸை உருவாக்கிட்டுருக்கோம் இந்தியன் பொருள்களை வந்து வெளிநாடுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அதுக்கு வந்து நிறைய இந்த வெப்சைட்டு, டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பல டூல்ஸை வந்து நான் கற்றுக்கிட்டது டிஜிட்டால் மூலமாக தான். ஏன்னா இபிசி ஆரம்பிக்கப்பட்ட போது நான் சேர்மனாகவும் முத்து வந்து வைஸ் சேர்மனாகவும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே அந்த அமைப்பு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 6 chapters, கிட்டத்தட்ட 700+ எக்ஸ்போர்ட்டர்ஸ், பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்களோட இந்த அமைப்பு வந்து தொடர்ந்து இப்போ 11 வருடங்களை கடந்து இப்போ 12வது வருடத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய இபிசி உறுப்பினர்களுடைய எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் இஸ் அரவுண்டு, நாங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம், அரவுண்டு வந்து ஒரு 700 crores ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கணும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் 2018 and 2019 வந்து வைப்ரண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஈவெண்ட், இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நடத்துகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடங்களில் இப்போ இந்த கோவிட் வார் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை வந்து விர்ச்சுவலி பண்ணலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அப்போ தான் நானும் முத்துவும் பேசினோம். அதில் நிறைய டெக்னாலஜி புதிய விஷயங்களை கொண்டு இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ஸு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு டெக்னாலஜி அடாப்ட் பண்ணும்போது அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி வி ஹவ் ஐடென்டிஃபைட் ஒரு டொமைன் ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கவர் இந்தியா .com அப்படிங்கிற ஒரு B2B போர்ட்டல் ப்ளஸ் ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு மாடலில் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 5 major sectors, ஃபுட்டு, டெக்ஸ்டைல்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், காயர் ப்ராடக்ட்ஸ் அண்டு ஐடி இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸை குளோபல் பிஸ்னஸ் பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸு. இதுக்காக நிறைய மெனக்கெட்டு இந்த பிளாட்ஃபார்மை, ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கிறோம். இப்போ எப்படி ஒரு மெட்டாவர்ஸில் நீங்கள் ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து வெப்சைட்ஸ் மூலமாக, நாங்கள் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸை இன்டர்நேஷ்னலி குளோபலில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸோட கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து இபிசியினுடைய நாலேஜு, அதே மாதிரி டிஜிட்டாலினுடைய நாலேஜை வச்சு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் தான் discoverindia.com. அதில் வந்து அந்த எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி அதில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது சில ரிஸ்க் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகட்டும் ஆகாதா, இதில் நிறைய இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ புது பிளாட்ஃபார்ம்னு போகும்போது இதில் சில விஷயங்கள், பட் இதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னுடைய டேட்டா பேஸ். இந்தியா முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட 1.5 lakh எக்ஸ்போர்ட்டர்ஸ்னுடைய டேட்டா பேஸ் வச்சு இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இதை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் டிஜிட்டல் மூலமாகவே, ஒன்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மூலமாக பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 companies வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு,
மகாராஷ்டிரா, குஜராத் அவங்கெல்லாம் வந்து டிஜிட்டல்னால் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு, விர்ச்சுவல் எக்ஸ்போனா என்னன்னு. உடனே அவங்க கனெக்ட் பண்ணி, ஓகே வி ஆர் ஆல்சோ ஜாயினிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் அதர் சைட் ஆஃப் தி வேர்ல்டு அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா, குளோபலி கிட்டத்தட்ட 115 கண்ட்ரீஸில் நம்ம வந்து எம்பசிஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 175,000 இம்போர்ட்டர்ஸை வந்து இந்த எக்ஸ்போவுக்கு இன்வைட் பண்ணுறோம். இத்தனை பேரை ஃபிசிக்கலி கொண்டு வர முடியுமான்னா அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பட் விர்ச்சுவலி கொண்டு வர முடியுமான்னா எஸ் பாசிபிள். இப்போ அவர் மெட்டாவர்ஸில் சொன்ன மாதிரி கண்ணாடியை மாட்டிட்டால் புது உலகத்துக்குள்ளே போயிடுறோம், புது விஷயங்களை கற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்மின் மூலமாக நாங்கள் வந்து 175,000 பேரை நாங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். வி ஆர் அசியூமிங் அட்லீஸ்ட் ஒரு 1% அந்த எக்ஸ்போவுக்கு வந்து விர்ச்சுவலி கனெக்ட் ஆகினாங்கன்னா, நோ நீட் டு ட்ராவல், நோ விசா ரெக்வயர்ட், without stepping out of their office they can participate in the expo and meet the Indian business people. இது தான் அந்த டேக்னை நான் வச்சு அதை பண்ணுறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரிஷியேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் எம்பசிஸ் அக்ராஸ் குளோப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 எம்பசிஸ் வந்து தே ஹவ் கிவன் கன்கரன்ஸ். அவங்க வெப்சைட்டில் இந்த டிஸ்கவர் இந்தியாவை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க சார், இந்த டிஸ்கவர் இந்தியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பண்ணால். அதே மாதிரி நிறைய டேட்டா பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 4-5 செக்டாரை நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸில் வந்து அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், டீ திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன், அதே மாதிரி ஹேண்ட்லூம் அசோசியேஷன் ஆஃப் கரூர், இவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அபிடா, அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் எல்லாமே இதை நோக்கி தான் மூவ் ஆகிறாங்க. ஏன்னா ஃபிசிக்கலி ட்ராவல் பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ், 2 வருஷமாக வெளியே போகல, இப்போயுமே பேண்டமிக் தேர்ட் வேவுன்னு சொல்லி வருது, ப்ளஸ் வார், இந்த மாதிரி சுச்சுவேஷனால் யாருமே ட்ராவல் பண்ணுறதுக்கோ வெளியே போய் நம்ம வந்து ஒரு எக்ஸ்போவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியோ இல்லை பிஸ்னஸ்க்காக போ ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம். இதில் வந்து நிறைய டெக்னாலஜி தேவைப்பட்டதில் முத்து டிஜிட்டால் மூலமாக நிறைய விஷயங்களை எனக்கு கனெக்ட் பண்ணுறதுல உதவி இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து நான் டிஜிட்டாலேருந்து எடுத்திருக்கேன். என்னுடைய பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இபிசி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே டிஜிட்டலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள், எஸ்பெஷலி நீங்கள் வந்து வெப்சைட் போட்டுக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், இமெயில் மார்க்கெட்டிங், என்ன சொல்கிறது, B2B போர்ட்டலை எப்படி யூஸ் பண்ணணும், வாட்ஸ்அப் இமெயில் கம்யூனிகேஷன் மூலமாக எப்படி ஒரு பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், இந்த மாதிரி பல விஷயங்கள். அதில் குறிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு செஷன் டிஜிட்டலேருந்து எடுத்தப்போ CRM ஒரு டூலை பற்றி எனக்கு அப்போது அறிமுகம், 2008 இப்போ முத்து பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார் CRM ஒன்று இருக்குது சார். ஸோ அது என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ அந்த டூலை யூஸ் பண்ணுறோம். அதில் பண்ணும்போது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் விச் இஸ் ஒர்க்கிங் வெரி குட். இப்போ அதுக்கு அடுத்தடுத்து அதில் ஜோஹோ இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க நடத்தின செஷன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இப்போ எங்களை மாதிரி எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் சின்ன சின்ன கம்பெனிஸுமே அந்த மாதிரியான CRM டூலை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இப்போ எனக்கு மெட்டாவர்ஷன் பார்த்தோன்னே எனக்கு கை காலெலாம் உதர ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு, வி ஷுட் கெட் ரெடி அண்ட் அடாப்டுன்னு. ஸோ செந்தில் சார், ஐ வாண்ட் யுவர் டைம், யூ வில் ஹாவ் அ டீடைல்டு டிஸ்கஷன். ஸோ இபிசி அண்ட் டிஜிட்டல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி நாலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய விஷயங்களை பண்ணுறதுனால எங்களுடைய பிஸ்னஸை தாண்டி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 700 பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களுடைய பிஸ்னஸை டிஜிட்டலாகவும் கொண்டு போகிறதுக்கு, குளோபலியும் கொண்டு போகிறதுக்கு, அதுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இது வந்து எனக்கும் முத்துவுக்கும் ஒரு நல்ல ஃப்ரீக்குவன்சியில் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். தேங்க்யூ வெரி மச் முத்து ஃபார் கிவிங் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஏன்னா டிஜிட்டல்னுடைய செஷன்ஸ் நான் எல்லாத்தையுமே ஃபிசிக்கலி வந்து அட்டன் பண்ண முடியாட்டினாலும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண ப்ரோக்ராம்ஸை நான் பார்த்துருவேன். ஏதாவது ஒரு சின்ன இன்புட்ஸ் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அந்த மாதிரியான ப்ராசஸாக தான் இன்றைக்கி இந்த மெட்டாவர்ஸையுமே நான் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச் முத்து ஃபார் மேக்கிங் திஸ் ஈவெண்ட் அண்டு கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ராஜன் சார், மாட்டிட்டேன் திரும்பி சொல்கிறேன். டிஜிட்டல் வந்து டிஜிட்டலாகவும் இபிசி குளோபலாகவும் ஆண்டர்பிரனருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்கள் பெனிஃபிட் ஆனது இன்னும் நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இங்கே வந்திருந்த இவ்வளோ தூரம் எங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்திருந்த எங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிகாட்டக்கூடிய எங்களுடைய முதுநிலை தலைவர் ரத்னவேல் சார் அவங்களுக்கும், தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட செயலாளர் திரு செல்வம் சார் அவங்களுக்கும், நேட்டிவ் லீடு அமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய அஸ்வின் தேசாய் சார் அவங்களுக்கும், கிரசன்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த கிரசன்ட் இன்னோவேஷன் இன்குபேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் பிரேம் அண்டு டீம் அவங்களுக்கும், நேட்டிவ் லீடோட கற்பனன் அவர்களுக்கும், எஸ்எம்ஏலேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் டீம் அவங்களுக்கும், தமிழ்நாடு அப்பள உற்பத்தியாளர் சங்கத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய திரு ஜி திருமுருகன் அண்டு விஜயன் அவங்களுக்கும்,
மற்றும் இதில் கலந்துருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் முக்கியமாக இவ்வளவு பெரிய நமக்கு ஒரு விழிப்புணர்வையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கொடுத்த நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் திரு செந்தில் சார் அவங்களுக்கும் எல்லாருடைய சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நேஷனல் ஆண்டம். Thank you.